தில்லைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லை எதாம் திருத்தொண்ட தொகையடியார்வதம் போற்றி ஒல்லை அவரு புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலிகுன்றத்தூரு செக்கிழாரடி போற்றி. சீராரும் சதிர்மறையும் தில்லைவாழந்தனரும் பாராரும் புலிமுனியும் பதஞ்சலியும் தொழுதேத்த வாராறும் கடல் புடை சூழ்வையமெலாம் ஈடேற ஏறாறும் மணிமன்றுள் எடுத்த திருவடி போற்றி. பரந்தெழுந்த சமன் முதலாம் பரசமய இருள் நீங்க சிறந்தழுவு சமயநெறி திருநேற்றின் ஒளி விளங்க அறந்தைகட புகழியர்கோன் அமுது செய்ய திருமுலைப்பால் துறந்தளித்த சிவகாம சுந்தரி பூங்கடல் போற்றி போற்றி. கவாய் கனகத்திலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏதோ ஒரு சிலதை கொஞ்சம் இலவசமாக கொடுத்தாலே அளவில்லாத புகழ்ச்சி செய்கிறோம். அரசாங்கம் ஏதோ இலவசமாக கல்வி நாங்கள் அரிசின்னாங்க, பருப்புன்னாங்க, பொங்கலுக்கு ஏதோ இலவசம்னாங்க. இந்த ஒரு பொருளுக்கே ஒரு நாள் சாப்பாட்டுக்கே இவ்வளோ புகழருமே, வாழ்நாள் முழுவதும் வாழ்வதற்கு நிலம், குடிப்பதற்கு இலவசமாக மழை நீர், சோறாக்கிறதுக்கு நெருப்பு, சுவாசிக்க காற்று, ஆகாய வெளி கொடுத்து அமைதியாக எத்தனை ஆண்டுகள்னா வாழலான்னு எல்லா உயிருக்கும் இலவசமாக கொடுத்துருக்கிற இறைவனை எவ்வளோ புகழணும்? கேள்வி புரியுதா? ஒன்றும் இல்லை, பேனா கொடுக்குறாரு, எழுதிட்டு திருப்பி கொடுத்துடணும் பேங்க்கில், அதுக்கே தேங்க்ஸ் சார்ன்றோம். வாழ்நாளெல்லாம் நம்மை வாழ்விக்கின்ற தெய்வம். தூய தண்ணீர் கிடைக்கல, ஒரு பாட்டிலில் இது 10 ரூபாய். மழை நீர் இலவசமாக கொடுக்குற சாமியை நம்ம எத்தனை நாள் நினச்சிருக்கிறோம் தண்ணி குடிக்கும்போது. உண்ண உணவு, உணவு எப்படி வரும்? அரிசி எப்படிமா விளையுது? தண்ணி இல்லைன்னா எப்படிமா அரிசி விளையும்? பூமி வளம் இல்லையானால் நல்ல தண்ணி இருந்தாலும் விளைச்சல் வராது. நெல் எல்லா இடத்துலையும் முளைக்குமா? இல்லை. அப்போ பூமியில் ஒரு வளம் கொடுத்துருக்குறான், அந்த வளத்தினால் நமக்கு உணவு கிடைக்குது. நமக்கு மட்டும் இல்லை, மழை பெய்தால் சகல ஜீவராசிகளும் சௌக்கியமாக இருக்கும். யானை முதல் எறும்பீராய ஊனமில் யோனி என்று சொல்லப்படுகின்ற எல்லா வகையான ஜீவராசிகளுக்கும் இருக்க இடம், உண்ண உணவு, அதில் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் கொடுக்குற சாமியை நாம் மறக்கலாமா? நம்ம எப்போ நினைக்கிறோம்? கஷ்டம் வந்தான்னு நினைக்கிறோம். ஒரு சின்ன துன்பம் வந்துட்டால் உடனே சாமி என்ன இப்படி என்னை கஷ்டப்படுத்துகிறே உடனே நீக்கிடுன்றோம். ஆனால் இன்பத்தை அனுபவிக்கலாம் நாம் நினைக்கிறோமா? பதில் இல்லை. இன்பத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் நம்ம நினைக்கிறோமாம்மா? இல்லை இல்லை, கஷ்டம்னா முதல்ல அவர் சாமி தான் கேட்குறோம், நான் ஒன்றுமே தப்பு பண்ணலையே, எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை? நான் ஓய்வு பெற்ற ஆசிரியர், கொஞ்சம் உரிமையாக இப்போ பேசலாம், சர்வீஸில் இருந்தால் பயப்படுவேன், இப்போ தான் ஓய்வு ஆகிப்போச்சேன், அதனால் கொஞ்சம் உரிமையாக ஒரு சில கருத்துக்களை சொல்கிறது. சர்வீஸ் ஜாயின் பண்ணதும் 1 வருஷம் கழித்து இன்க்ரிமெண்ட்டுன்னாங்க. இது என்னங்கன்னு கேட்டேன், ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 300 ரூபாய் ஏற்றி 375 ரூபாய் எங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு. அப்பாவுக்கு வெறும் 15 ரூபாய், 250 ரூபா சம்பளம் வருஷம் இன்க்ரிமெண்ட்டு, 15 ரூபாய் அப்பாவுக்கு. இது ஏன் கொடுத்தாங்கன்னு கேட்டேன். இல்லை இல்லை, அரசாங்கத்தில் 1 வருஷம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. எனக்கு திறமை அதிகரிக்கவில்லை, அது யாரும் சோதனை பண்ணல, நான் சரியாக வேலை செய்கிறேன்னா இதை விட அதிகமாக செய்கிறேன்னா அதுவும் கேட்கலை, சம்பளம் மட்டும் ஏறினே போதும். கொஞ்சம் சர்வீஸ் ஆனால் கொஞ்சம் வேலையில் அக்கறை இருக்காது, கோச்சிக்காதீங்க, எல்லாரும் இல்லை ஒரு சிலர் அப்படி இருக்கு, ஒரு பாதி பேர் கொஞ்சம் அலட்சியம், 20 வருஷமாக இதே வேலை செய்துங்கிறேண்ணே அப்படின்னு. சம்பளம் மட்டும் நிறைய வரும், வேலை குறைவு. சாமிக்கிட்ட எப்போது நான் தான் ஒழுங்காக வேலை செய்யலை, என்னைக்கு ஏன் சம்பளம் உயர்வுன்னு நம்ம என்றைக்காவது கேட்டுக்கிறோமா? இந்த பட்டுமளிக்கார் ஒருத்தர் வந்தார், அவர் சொன்னார் போன வருஷம் 10 லட்சம் சார், இந்த வருஷம் 15 லட்சம் லாபம் சார்னார். சாமிக்கிட்ட போய் எதுக்கு சாமி எனக்கு 5 லட்சம் அதிகமாக கொடுத்தான்னு கேட்டது உண்டோ? ஒருத்தர் ரொம்ப வருத்தமாக இருந்தார், என்னன்னு கேட்டேன், ஒன்றுமே இல்லை சார், வியாபாரம், போன வருஷம் 10 லட்சம் வந்தது, இந்த வருஷம் 8 லட்சம் தான் சார் வந்தது. அப்போ ஒன்றும் இல்லாதவங்க கதை. இதையெல்லாம் யார் கொடுத்தது? இறைவனே அருளுகின்றான், யாரோ ஒருத்தர் மூலமா செய்வான்.
சரி, அடிப்படையான ஒரு சில செய்திகள், சைவத்துக்கே உரிய உயர்ந்த கருத்துகள், சைவ அடிப்படை கொள்கை, அது மட்டும் இல்லைன்னா சைவத்தினுடைய சிறப்பு நமக்கு உணர வராது. என்ன அது? வினை கோட்பாடு. எல்லாரும் ஒன்றா உழைக்கிறோம், ஒன்றா முயற்சி செய்கிறோம், ஆனால் ஒரு சிலர் நல்ல உயர்வையும் நல்ல இன்பத்தையும் அனுபவிக்கின்றார்கள், ஒரு சிலருக்கு காரணமே இல்லாமல் துன்பம் வருகின்றது. இந்த மாறுபாடு ஏன்? ஒருத்தருக்கு இன்பமாகவே இருக்கிறாரு, ஒருத்தருக்கு அப்பப்போ துன்பம் வருது, ஒரு சிலருக்கு வாழ்நாள் முழுவதும் துன்பம் தீராமலே வருத்தப்பட்டே போய் இறந்துடுறாரு. இந்த வேறுபாடு என்ன அப்படின்னு காரணம் கேட்டால், அந்தந்த உயிர்கள் முற்பிறவிகளில் செய்த வினைப்பயனை இப்பொழுது அனுபவத்திற்கு வரும். ஒரு சித்தாந்த ஆசிரியர், திருமுறையாளர், சிறந்த அன்பர் என கேள்வி கேட்டார், அது என்ன சார், போன பிறவியில் செய்த நன்மைக்கு இப்போ சம்பளம் கொடுத்தா எப்படி சார் அது? அவர் ஆசிரியர், தலைமை ஆசிரியராக இருந்தவர், ஓய்வு பெற்றவர். அவர் கேட்டார், என்ன பையன் இன்னைக்கு தப்பு பண்ணான், அடுத்த வாரம் திங்கக்கிழமை தண்டனை கொடுத்தா அவன் கேட்பானா இல்லையா, இது என்ன சார் நியாயம்? போன பிறவியில் செய்ததுக்கு சம்பளம் இப்போ கொடுப்பீங்களா? போன பிறவியில் செய்த தண்டனைக்கு தப்புக்கு தண்டனை இன்னைக்கு கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்? இது எனக்கு சரியாக உடன்படலன்னார். சித்தாந்தத்தில் இதுக்கு என்ன பதில்? இப்போ இந்த சந்தேகம் உங்களுக்கு வருதில்லை, இன்றைக்கி வேலை செய்துருங்க, 25வது வருடம், 1925 ஜூலை மாதம் 5ஆம் தேதி சம்பளம் கொடுக்குறேன்னா என்ன சொல்லுவீங்க? ஏன் சார் ஒரு வருஷம் நான் என்ன பண்ணுறதுன்னு கேள்வி கேட்பீங்கள? அப்படின்னா வினைப்பயன் எவ்வாறு அனுபவத்துக்கு வரும், இதுதான் கேள்வி. அவங்க கேட்குற கேள்வி என்ன? வினைப்பயன் எவ்வாறு அனுபவத்துக்கு வரும்? வினைப்பயன் எப்போ அனுபவிக்கும்னா, விவசாயம் பண்ணும்போது ஒரு கீரை பதிவு பண்ணால் எவ்வளோ நாளில் அறுவடை பண்ணலாம்? ஒரு மாதத்தில் கீரையை அறுத்துடலாம். கீரை, அரைக்கீரை, சிறுகீரை இதெல்லாம் பண்ணும். நெல் பயிர் வச்சா எத்தனை மாதம் ஆகும்? நெல் குறைஞ்சபட்சம் 5 மாதம், குறைஞ்சபட்சம் 5 மாதமாவது இருக்குது, 4 மாதம், 5 மாதம், கார் நெல்லாம் 4 மாதம், பொன்னிக்கெல்லாம் 5 மாதம் நல்ல நீரோட வளமாக இருந்தால் விளைச்சல் வரும். 5 மாதத்தில் வரும் அறுவடை. சரி, 6 மாதம் பொன்னி நெல்லுக்கு 6 மாதத்தில் அறுவடை. நான் இப்போ ஒரு தென்னம்பிள்ளையை நட்டுட்டு 6 மாதம் போய் அறுவடைக்கணுன்னா எனக்கு எப்படி கிடைக்கும்? நீங்கள் என்ன சொன்னீங்க, நெல்லுக்கு 6 மாதம் சொன்னீங்களே, அப்போனா தென்னம்பிள்ளைக்கு அது என்ன சார் அக்கிரமா? ஒரு வினைப்பயனுக்கு 1 மாதத்தில் பலன், ஒரு பயிருக்கு 6 மாதத்தில் பலன், ஒரு பயிருக்கு 10 வருஷம் பலன்னு சொன்னீங்கன்னா எப்படி அது? இதுதான் இயற்கை. அதைப்போல் நாம் செய்கின்ற வினைகள் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி, காலையில் செய்ததுக்கு சாஞ்சர் வரும், நேற்று செய்தது இன்றைக்கி வரும், போன வாரம் செய்தது அடுத்த வாரம் வரும், போன பிறவி செய்தது இந்த பிறவியில் வரலாம், எப்படி வரும் தெரியாது. பல பல காமத்தராகி பதைத்தெழுவார் மனத்துள்ளே கலமலக்கிட்டு திரியும் கணபதியும் அப்படின்னு ஒரு பாட்டு. அதில் என்ன சொல்ல வராருன்னா, வினைப்பயனை முன்பின்னாக எப்படி ஒன்றா மாற்றி அனுபவத்திற்கு கொடுப்பார் முன்பின்னாக. அதுக்கு சித்தாந்தம் சொல்கிறதாக இருந்தால், திருஷ்ட கண்மம் அதிர்ஷ்ட கண்மம் திருஷ்டாதிர்ஷ்டம்னு இருக்குது. அப்படின்னா இப்பிறவியில் செய்த நல்வினை பயனை தீவினை பயனை இப்பிறவிலே அனுபவித்தல், மற்றொன்று போன பிறவியில் செய்தது இந்த பிறவிக்கு வருவது மறுபிறவியில், மற்றொன்று 100 பிறவிகளுக்கு 1000 பிறவிகளுக்கு முன்னாடி செய்த ஒரு நல்வினை இன்றைக்கி அனுபவத்துக்கு வரும். காரணமே தெரியாது நமக்கு ஒரு நன்மை வந்து சேரும். யாரோ ஒருத்தர் கொண்டு செய்வார். வினை அனுபவம் இவ்வாறு தான் வரும். அதை யார் செய்கிறான்னா, இறைவனே செய்கின்றான், சிவபெருமானே இந்த வேலையை செய்கிறாரு, வேறு யாருக்கிட்டையும் கொடுக்கறதில்ல. என் குருநாதர் சொல்வார், அவங்கக்கிட்டலாம் இதை கொடுத்தாங்கன்னா தப்பு தவறமாக பண்ணிவிடுவாங்க, கொஞ்சம் உலகியலில் சொல்லணும்னா லஞ்சம் கொடுத்தா ஏமாற்றிட்டு மாற்றி கூட பண்ணிவிடுவான், அதனால் இதெல்லாம் தங்கிட்டே வச்சுங்கிறார் சாமின்னர். காலையில் புலவர் ஐயா அருமையாக சொன்னாங்க, வினை எதனால் தீரும், பூவும் நீரும் கொண்டு பூசித்தால் வினை தீரும்னு சொல்லிட்டார். எனவே இதுக்கு தீர்வு ஒன்றே ஒன்று தான், சிவபூஜை செய்ய வேண்டும், பூஜையினால் வினை தீரும். கரெக்டு, அது கரெக்ட் தான். தொல்வினை தீர்தல் எளிதாமே, ஞானசம்பந்தர் வாக்கு, தொல்வினை தீர்தல் எளிதாமே. சரி, நமக்கு எவ்வளோ வினை இருக்குதுன்னு தெரிஞ்சாதானே அது கழிக்கிறதுக்கு எவ்வளோ பூஜைன்னு கணக்கு போட முடியும். நமக்கு தொல்வினை தெரியுமா?
பண்ணிய உலகினில் பயின்ற பாவம், அது எத்தனை பிரிவில் என்னெல்லாம் செய்தோமோ. இப்பிரிவில் சைவத்துக்கு வருவதற்கு முன்பாக, சைவம் புரிவதற்கு முன்பாக செய்த எத்தனையோ வினைகள் இருக்குது. பெரியவங்களை எதிர்த்து பேசுறது, அடுத்த பொருள் ஆசைப்பட்டது, மனசில் தீய எண்ணங்கள் வரும், மறைஞ்சிரும். காமம், காமம்னா பேராசைன்னு அர்த்தமா? எல்லாம் எனக்கே நினைக்கிறது காமம், எது இருந்தாலும் மொத்தம் எனக்கே. ஆமாம், மாதம் 500 கோடி வருமானம் அதுவே பத்தலை, அப்படின்னா 500 ரூபாய் கஷ்டப்படுறோன்னு நம்ம என்ன சொல்கிறது? நம்ம பேராசை தான் காமம். அது மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைன்னு 3 வகை ஆசைகளாக பிரிச்சிட்டாங்க. அப்படி காமம், குரோதம். என்ன ஒரு ஒன்று சொல்லிட்டாருன்னா அதுக்கு திருப்பி திருப்பி நான் பதில் கொடுத்தே ஆகணும். ஆமாம், எனக்கு செய்த கெடுதிக்கு 2 மடங்கு நான் திருப்பி செய்வேன். அது சந்தர்ப்பம் பார்த்துனே இருக்கிறது. குரோதம், உலோபம், இந்த கொஞ்சமாவது தர்மம் பண்ணணும், அது செய்கிறதில்ல, கருமித்தனம், தனக்கும் செலவு பண்ணிக்க மாட்டார், அடுத்தவங்க கொடுக்க மாட்டார். மோகம், மதம், ஆச்சரியம், பொறாமை, வஞ்சனை, இது எல்லாம் குற்றம் உயிருக்கு உள்ளே இருக்குது. இப்படி இருக்கிற அழுக்கில் சாமி எப்படி வந்து உட்காருவார்? அப்போது உள்ளம் தூய்மையாக வேண்டும், உள்ளம் தூய்மை அடைந்தால் அன்றி இறைவன் நம்மிடத்திலே வந்து அமரமாட்டான். இப்போ எதிர்க்க மொத்தம் மழையில் நேரத்தில் சேராக போயிருக்குது, சாக்கடை தண்ணி இருக்குது, நீங்கள் அங்கே போய் உட்காருவீங்களா? அம்மா ஒஸ்தியாக பட்டு போட கட்டிங்குது, அது போய் அங்கே உட்காருமா? சுத்தமாக இருக்கவே உட்காரணும். அப்போ சாமி மட்டும் நம்ம மனசில் இவ்வளோ பொறாமல், வஞ்சனை, கெட்ட எண்ணம் வச்சுருக்கிற அந்த இடத்துல, அசுத்தமான இடத்துல, ஆணவம் மண்டி இருக்கிற இடத்துல சாமி எப்படி வருவான்? உள்ளம் தூய்மையாக இருந்தால் இறைவன் அங்கே எழுந்தருள்வான். அப்போ உள்ளத்தை தூய்மை செய்வதுக்கு என்ன செய்யணும்? பஞ்சாட்சர மந்திரம் ஜபிக்கணும். திருவெண்ணீர் அணிந்து அவன் 5 எழுத்து மந்திரத்தை சிவாய நம நம சிவாய என்று 1000 1000 முறை, 1000000 முறை, 1000000000 முறை சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்கு மேலெல்லை உண்டா? இன்றைக்கி இந்த நெட்டு பயன்படுத்தினால் அன்லிமிட்டட்ன்றான் பாருங்கள், அது போல் மேல் எல்லை கிடையாது. சுந்தரர் ஒரு வார்த்தை சொன்னார், புவனூறு புனிதன் திருநாமம் தான் நாவில் 100 100000 நூறாயிரம்னா 100000, 100000னா 100000, 100 100000 முறை நன்னினால் பாவமாயின பாரிப்பறையவே தேவர் கோவினும் செல்வர்கள் ஆவரே. நரகம் 7 புக நாடினராயினும் உரை செய்வாயினராயின் உருதிரர் விரவியே புகுவித்திடும், எல்லா தீங்கையும் நீக்கும் என்பதால் நல்லார் நாமம் நமச்சிவாய. நமச்சிவாய பதி மொத்தம் மனப்பாடம் உங்களுக்கு. அப்போ நான் 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி இந்த உயிரை, இந்த உள்ளத்தை தூய்மை செய்தால் அங்கே இறைவன் எழுந்தருளுவான். வானவரும் முனிவர்களும் தேவர்களும் தேடியும் தேடுனா தேவன் எமக்கு எளியபிரான். இதுதான் திருவாசகம், இதுதான் நாவுக்கரசர். தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன். இது உபதேசம் ஒரு பிரிவில், ஒரு நேரத்தில் சொல்லப்பட்ட இந்த உபதேசத்தில் கேட்டு உயிர் திருந்துமானால் சாமிக்கு வேலையே கிடையாது, எல்லாம் சிவலோகம் போயிடலாம். உயிர் எங்கே திருந்துது? எத்தனை முறை சொன்னாலும் திருந்தாது. ஏன்? எல்லாத்து மேலே ஆசை, அறியாமை. உள்ளே ஞானம் இருக்கின்றது, அறியாமையாக இருள் அதை மறைத்திருக்கின்றது. மீண்டும் சொல்கிறேன், எல்லா உயிர்களுக்கும் அறிவு உண்டு, அது பேர் சிற்றறிவுன்னு பேர். அது எப்படின்னா அகல் விளக்கு போல. இப்போது எல்லா இடங்களிலும் இருட்டாக இரவில் இருக்கும்போது இந்த இடத்துக்கு ஒரு அகல் விளக்கு தெரிஞ்சால் இருளை நீக்கிடுமா? இந்த மொத்த மண்டபத்துக்கு ஒரே அகல் விளக்கு இங்கே ஏற்றி வச்சா இருள் போகுமான்னு கேட்டேன், போகாது. உலகம் மொத்தம் இருக்கிற இருளை நீக்க வேண்டுமானால் இரவில் எத்தனை விளக்கு ஏற்றுவீங்க? முடியாது. ஆனால் ஒரு சூரியன் வந்தால் உலக இருள் முழுவதும் ஒரு வினாடி நேரத்தில் போகுது. அப்படி ஞான சூரியனாக இருக்கிறவன் இறைவன். நம்மகிட்ட இருக்கிற அறிவு அகல் விளக்கு போல. எத்தனை அகல் விளக்கு ஒரு சூரியனுக்கு சமமாகும்? என்றைக்கும் ஆக முடியாது. விளங்குதா? நம்முடைய சிற்றறிவு, அவன் பேரறிவாளன். அந்த ஞானத்திற்கு
அதற்கு மற்றொரு கருவு தேவையில்ல. சூரியகிரகணம் தானே ஒளிரும், சுயப்பிரகாசம், சிவப்பிரகாசம் தானே ஒளிர்கின்ற பொருள். சந்திரன் சூரியனுடைய ஒளியை வாங்கி பிரதிபலிக்கும், அதுக்கு சுயமாக பிரகாசம் கிடையாது சந்திரன். அதுதான் திருவாசகத்தில் கருவார் ஜோதியில் கரந்த கள்ளமும் கீர்த்தி திருவகளில் வர ஒரு சொல்லார். கருவார் ஜோதி கந்தர் கலிவன் பாவில் குமரகுருவர் சுவாமிகள் கருவின்றி நின்ற கருவாய் இந்த சொல்லாட்சி பாருங்க. எல்லா உயிர்களுக்கும் மூல முதற்பொருளாக இருக்கின்ற இறைவன் அதுதான் கரு. இப்போ ஒரு உயிர் பிறப்பதற்கு கருவுற்று வருது இல்லையா, அப்படி அந்த கருவாய் நிற்கின்ற இறைவன் அவனுக்கு மற்றொரு கரு. அவனுக்கு அந்தம் எதுவும் ஆதி அதுவும் கிடையாது, அவனுக்கு முதலானவர் ஒன்று இல்லை. ஆனால் இவனே எல்லா உயிர்களுக்கும் எல்லா உலகத்திற்கும் முதற்பொருளானவன் இறைவன், அதான் கருவின்றின்ற கரு. இப்படி இறைவன் உயிர்களுக்கு ஒரு பெரிய நன்மை செய்திருக்கின்றான், அதுதான் நாம் கொடுத்த பிறவி. பிறவியில் என்ன சார் பலன்? முதல்ல பிறவியினுடைய நோக்கம் தெரியணும், எதுக்காக இந்த பிறந்தோம் பூமியில். மனிதனாக பிறந்து ஒரு இல்லறத்திலிருந்து செய்ய வேண்டிய கடமையை செய்து சம்பாரித்து எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு நாள் செத்து போகிறதுனாலா, இதனால் என்ன பலன்? உயிருக்கு என்ன பலன்? வாழ்வினால் உயிருக்கு என்ன பலனா? ஒரு பலனும் இல்லை. அதற்கு மேலாக வினையை அதிகமாக ஈட்டின்னு துன்பத்தில் ஆழப்போகுது, அதான் உண்மை. அதற்கு மாறாக ஏன் சுவாமி இந்த உயிர்களுக்கு உலகத்தை படைத்து இந்த உடம்பை படைத்து இங்கே வாடச் செய்திருக்கின்றான்? என் குருநாதர் இருக்கிறார் கேட்டே இருப்பார்னு நினைக்கிறேன், குளித்தல்ல ஐயா அவர் தான் சொன்னார், மன்னகத்தே வந்து வாடச் செய்தானே. நம்ம இங்கே கொண்டு வாடச் செய்ததே பெரிய வரம் நம்ம கொடுத்தது. இப்போ நம்ம எவ்வளோ குறைப்படுறோம், அது இல்லை இது இல்லைன்னு எது எவ்வளோ இருந்தாலும் ஏதாவது ஒரு குறை இருக்குது மனசில். ஒன்றும் இல்லை, சாப்பிட்ற சாப்பாடில் ஒரு அரை உப்பு கம்மியாக போச்சுன்னா என்ன பேச்சு பேசுகிறோம் அம்மாவை? ம், ஒரு நாள் சுவைக்கு எவ்வளோ இருந்தாலும் குறை தான் நமக்கு. அப்படி சாதாரணமான ஆள் இல்லை அவர், விண்ணகத்தேவரும் நன்னவோ மட்டா விழுப்புரு, அத்தனை சிறப்பு. அப்படிப்பட்ட இறைவனை அவன் விண்ணகத்தேவரும் நன்னவோ மட்டா விழுப்புரலே உனதொடுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே, இது நமக்கு கொடுத்த பெரிய வரம், பிறவி வரம். இந்த வரத்தை கொண்டு நாம் என்ன செய்யலாம்? சிவபூஜை ஏற்றி முன்வினை முழுவதும் நீக்கி கொள்ளலாம். சஞ்சீத வினைன்னு பேர் அதுக்கு சாஸ்திரத்தில். இப்போ ஒருத்தர் வீடு கட்டணுன்னு 10 லட்சம் கடன் வாங்கினார் பேங்க்கில், இந்த வருஷமெல்லாம் கடனை 1 லட்சம் கடன் அடிச்சிட்டார், பாக்கி எவ்வளோமா கேட்கல சரியா? 10 லட்சத்தில் ஒரு கடன் 1 லட்சம் அடிச்சிட்டாருமா, மிச்சம் எவ்வளோ? இந்த 9 லட்சரூபா தான் சஞ்சீத வினை, பழைய பாக்கியமா, அது பேர் சஞ்சீதம். இந்த பிறவியில் இன்னும் கொஞ்சம் அவசரத்துக்குன்னு கொஞ்சம் கடன் வாங்கிட்டால் அது ஆகாமியம். அப்போ அந்த 9 லட்சத்தோடு இப்போ வாங்கினா 10,000 சேர்த்துனா 9 லட்சம் 10,000 ஆகிடும். வினை தீர்க்க வந்தவர்கள் மேலும் வினையை நாமே ஈட்டி கொண்டு பிறவிக்கு விற்று போட்டுட்டோம். நாம் செய்த நல்வினையும் தீவினையும் நாமே அனுபவிக்க வேண்டும், இதுதான் நேதி தத்துவம். இது ரொம்ப நுட்பமானது, யோசனை பாருங்கள். இப்போது ஒருவர் செய்த நன்மைக்கு மற்றவருக்கு பலன் கொடுத்தா ஒத்துக்குமா? இப்போ நான் தர்மம் பண்ணுறேன், உன்னுடைய தர்ம பலன் மொத்தம் உங்கள் மனைவி எழுதுறேன்னா என்ன சொல்லுங்கள்? என்ன சார் நான் நல்லது பண்ணேன் எனக்கு கொடுக்காது, யாருக்கோ கொடுக்குறீங்களா, கெப்பமில்லை. அதே போல் தீவினையும் அவ்வாறே நாம் செய்த தீவினையே நமக்கு துன்பமாக அனுபவத்துக்கு வருகின்றது, இதுதான் அடிப்படை செய்திகள். எனவே இந்த பிறவியில் வருகின்ற இன்ப துன்பத்தை நாம் செய்த முன் செய்த வினையை கழிப்பதாக கருதி அவ்வாறே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது பேர் இருவினை ஒப்புன்னு பேர். இவ்வாறு இருப்போமானால் அதற்கு மேலாக வினை ஏன் கூடுதுன்னு ஒரு கேள்வி வரும். ரொம்ப நுட்பமான விஷயம், கவனமாக கேளுங்க. ஒரு வினையை அனுபவிக்குங்கால் அதற்காக மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ளுதுறோம். இப்போது இந்த மாதம் இன்க்ரிமெண்ட்னா எனக்கு 35 ரூபா அதிகமாகி போச்சுன்றது ஒரு மிக மகிழ்ச்சி, அது இருக்கக்கூடாது. அதே போல் செலவாகி போச்சு, ஒன்றும் இல்லை உடம்பு சரியில்லைன்னு போனால் டாக்டர்கிட்ட சீட்டு எழுதி கொடுத்தாரு 500 ரூபா மருந்து, ஐயோ 500 ரூபா போச்சே அப்படின்னு வருந்தினால் சலித்து கொண்டு துன்பத்தை அனுபவிப்பது. இப்போ இந்த வார்த்தையை எல்லார் வாயிலிருந்து வந்திருக்கோம், முக்காவாசி இதெல்லாம் என் தலையெழுத்து அனுபவிக்கிறேன் போ அப்படி சொல்லிட்டு அனுபவிப்போம். துன்பத்தை அனுபவிக்குங்கால் சலித்து கொண்டு அனுபவித்தால் அது தீவினை, இன்பத்தை மிக விளைந்து அப்படி கொடுத்தாங்கன்னா அது கையில்
இலவசமாக கொடுத்தா இன்னும் மகிழ்ச்சி. உழைப்புக்கு சம்பளம் வாங்கினாலும் சந்தோஷம், உழைக்காமல் இலவசம் கொடுத்தாலும் சந்தோஷம். மகிழ்ச்சியாக ஒன்றை விடைதலும் ஒன்றை வெறுத்தலும் இல்லாமல் விருப்பு வெறுப்பு தான் கண்மத்திற்கு வித்து, அதுதான் நல்வினை தீவினையாக நம்ம கணக்கில் வந்துடுது. எனவே இந்த பக்குவத்தை பெரும்பொருட்டு பிறவியை தருகின்றான். அடிப்படையாக உயிருக்குள்ள மிகப்பெரிய குற்றம் ஆணவ மலம். அது என்னென்னா, ஒரு கர்த்தான் ஒன்று ஒரு சொல்ல, கருத்தான், கருத்தன் கடவுள்னு வருது. கருத்தா, கருத்தானா செய்பவன், செய்வதற்கு முதல்வன் பேர். இந்த உலகத்தை எல்லாம் படைத்து காத்து அழித்து அருள்பாலிக்கின்ற இறைவனே அனைத்திற்கும் முதற் பொருள். ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, வீட்டில் நான் தான் தலைவன், இதை நான் செய்தேன், என் பிள்ளைங்களாம் நான் தான் படிக்க வச்சேன், அவனுக்கு இவ்வளோ சம்பாரிச்சு வச்சுருக்கிறேன், இதெல்லாம் நான் செய்தேன் நான் செய்தேன் என்று உயிர் தன்னை முதல்வனாக நினைக்கின்றது. இதுதான் ஆணவமலம். நீ தான் ரொம்ப கெட்டிக்காரனாச்சா, துன்பத்தை நீக்க முடியுதா? இப்போ கேள்வி, நம்முடைய துன்பத்தை நாமே நினைத்த போது, நினைத்த நாளிலே, நினைத்த நேரத்தில் மாற்றிக்கொள்ள முடிகிறதா? எங்கே பதிலே இல்லை, இல்லையே. அப்போ நமக்கு மேலே ஒன்று நடக்குதுன்னு இருக்குது இல்லை. கடைசியாக சொல்கிறோம், ஏதோ என்னால் நான் முடிஞ்சு பார்த்தேன், சாமி இப்படி கண்ணை திறக்கலை அப்படின்னு கடைசியாக தான் சொல்கிறோம். ஆனால் இந்த உலக இயக்கம் அனைத்தும் காலதத்துவமாக இருந்து ஒவ்வொரு காலத்திலும் இன்ன நேரத்தில் இன்ன இடத்தில் இந்த உயிர் இந்த செயலை இவ்வாறு செய்து இந்த நன்மையை இந்த தீமையை அடைய வேண்டும் என்று இயக்குபவன் இறைவன். இது காலன், காலகாலன், காலத்தை நடத்துபவன் தான். அண்ட சராசரங்கள் அனைத்தும், அண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் ஜீவராசிகளும் இயங்குவது அதனால் சிவசக்தியினால் இயக்குகின்றது. அப்போ முதல்வன் யாரு? இதுதான் அவனுடைய புகழ், இதுதான் அவனுடைய புகழ். அந்த புகழுக்கு தான் கீர்த்தின்னு பேர். கீர்த்தினா புகழ் அர்த்தம். சிவபுராணத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வரி, எல்லாரும் மனப்பாடமாக வச்சுருக்கேன் திருவாசகம், நாங்களாம் பார்த்து படிக்கிறோம். எங்கள்லாம் விட நீங்கள் ரொம்ப மேலானவங்க, கொஞ்சம் அர்த்தம் தெரிஞ்சிட்டிங்கன்னா இங்கே வந்துடலாம் நீங்கள் இந்த இடத்துக்கு. முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். ஒரே ஒரு வினை இருந்தால் அதுக்கு ஒரு பிறவி வரும். ஒரு வினை, பல கோடி வினைகளை அனுபவித்ததெல்லாம் கழிச்சாச்சு, பூஜை நாளில் நீக்கி கொண்டாச்சு. ஒரே ஒரு தவறு செய்தால் அதுக்கு ஒரு பிறவி வரும். உதாரணம், சுந்தரர் வாழ்க்கை. தினம் பூ பறிக்க போகிறாங்க, அந்த பெண்களை ஒரு முறை இப்படி ஏற எடுத்து பார்த்துட்டார், இதுக்கு ஒரு பிறவியா? நம்ம கதையை எடுத்து பாருங்க, வெளியிலே சொல்ல முடியாது, பெண்கள்லாம் வேறு இருக்கிறாங்க. அந்த சினிமா போஸ்டர் போஸ்டர் பார்த்தாலே அப்படி ஒரு நிமிந்து பார்க்குறோம் பாருங்க, அது ஒரு குற்றம். அப்போ தெரியாது இளமை வயசு, இருந்தாலும் சாஸ்திரம் படிக்கலை, இருந்தாலும் தப்பு தப்பு தானே. தண்டனை ஒரு 72 வருஷம் போட்டு வச்சுக்கிறார் சாமி ஒரு பார்வைக்கு. ஐயோ ஐயோ, அப்போ நான் இதுவரையிலும் செய்ததெல்லாம் வினைகள். எண்ணிய எண்ணமே வினை. எண்ணிய எண்ணம்னா என்ன? ஒரு பொருளை அடைய வேண்டும் என்று பிறர் பொருள் மேலே ஆசைப்பட்டாலே அந்த எண்ணத்துக்கு ஒரு தண்டனை உண்டு. செயல் கிடையாது. இந்த பொருளை நம்ம திருடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் சச்ச வேணாம் அப்படின்னு மனசை மாற்றிக்கிட்டா கூட ஒரு எண்ணத்திற்கு ஒரு தண்டனை உண்டு. இதுக்கு 3 தண்டனை. இது யாரும் பார்க்கல, இது எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு ஒரு தோணுச்சுன்னா ஒரு எண்ணம். கால ஐயா தான் சொன்னாங்க, மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண், எல்லா தர்மங்களையும் கடைபிடிப்பதற்கு ஒப்பாகணும்னு சொல்லிவிட்டார். அப்படி மன தூய்மை இருக்கணுமா? இருக்கணும். வருதா நமக்கு? இல்லையே. மனத்தில் தூய்மை வரணும். அதே போலவே மொழி, பேசுகின்ற மொழி பிறர் மனம் புண்படாது இருக்குமாறு பேசணும். அப்புறமா உலகியல் உபசாரமாக, ஐயா உங்களை போல உண்டான்னு எல்லாரும் இப்போல்லாம் இது ஒரு சினிமாவில் பார்த்துருவோம். யாரை கத்தாலும் தலைவான்றது, யார் தலைவர்? எங்கள் தலைவர் சிவபெருமான் தான். அப்படி போனீங்கன்னா எல்லாரும் யார் யாரையோ தலைவர்னு சொல்லி தெரிஞ்சுருக்கிறான், அவங்களாம் காப்பாற்ற மாட்டாங்க. எனவே மூல முதற் பொருளாக இருக்கின்ற சிவத்தையே முதல்வனாக தலைவனாக எண்ணி அண்ணாமலையம் அண்ணல், அண்ணல்னா யார்? தலைவன் அர்த்தம், மேலானவன் அர்த்தம். அண்ணாமலையம் அண்ணா போற்றி, மேலான தலைவன் எல்லாத்தையும் செய்கிறான். அவன் செய்த அந்த திருவிளையாடல் முழுவதும் பல புராணங்களாக நமக்கு தந்திருக்கின்றார். தந்தது சாமியே தான் தந்தார். இந்த
கீர்த்தி திரு அகவல் திருவாசகத்தினுடைய 4 முதல் பாடல்களில் நீண்ட வரிகளையுடைய பாடல்கள். சிவபுராணத்தில் 95 வரி, கீர்த்தி திருவர்கள் 147 வரி, அதை விட கொஞ்சம் வரி 220 வரி வரும். திருவண்ட பகுதி கடைசியாக இருக்கிற போட்டி திருவர்கள் 245 வரி, இப்படி வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பாடல் எங்கே பாடப்பட்டது? வாதகூரடிகளுடைய வரலாறு முழுமையாக இறைவனால் அறிவிக்கப்படவில்லை. இருந்தாலும் இப்போ இருக்கிற நூல்களை கொண்டு கடவுள் மாமுனிவர் எழுதிய வாதகூரடிகள் புராணம், திருப்பெருந்துறை புராணம், பரஞ்சோதியார் எழுதிய திருவிளையாட புராணம், நம்பி திருவிளையாட புராணம் என்று இந்த ஒரு சில நூல்களில் அங்கங்கே இருக்கிற குறிப்புகளை வைத்து மாணிக்கவாசருடைய வரலாற்றை இயன்றளவு வகுத்து எழுதி கொடுத்துருக்கிறாங்க நம்ம சான்றோர்கள். அந்த வகையிலே கீர்த்தி திருவர்களில் கடைசியாக ஒரு வரி வரும். அது என்ன வரின்னா, கோலமாறு தரு பொதுவினில் வருக என. மிக அழகாக அம்பலத்தை ஆடுகின்ற எம்பெருமான் நடராஜமூர்த்தியினுடைய தரிசனத்தை தில்லையிலே வந்து என்னை தரிசிக்க வேண்டியது என்று குருநாதராக வந்த சிவபெருமான் சொல்றார். யாருக்கு? மாணிக்க வாசகருக்கு. கோலமார் தரு பொதுவினில் வருக என, ஏல என்னை இங்கு ஒழித்தருளி. அங்கே ஒரு 1000 பேர் முழுமையாக மாணவர்களாக இருந்து சீடர்களாக சுவாமி கிட்ட உபதேசம் பெற்றார்கள். திருப்பரந்துரையில் மாணிக்கவாசர் ஒருவர் மட்டும் அங்கே விட்டுட்டு அருள் பெரும் அடியவர் உடன் கலந்து அருள ஒன்றை ஒன்றை ஒரு பேட்ச் பேட்சாக போகிறாங்களாம் சாமியோட. சாமி புறப்பட்டார் திருப்பரந்துரையிலேருந்து. எங்கே சாமி போகிறீங்க? நான் தில்லையில் இருக்கிறேன், நீ அங்கே வந்து என்னை தரிசனம் பண்ணுன்ட்டார். சரி, எனக்கு கூட்டத்தில் ஏதாவது கொஞ்சம் பேர் விட்டு, இல்லை இல்லை நீ ஒருத்தந்தான் இங்கே இருக்கணும், மிச்சம் 991 பேர் என் பேரில் வராங்க, என் கூட வராங்கன்ட்டார். எப்படி இருக்கும்? நம் ஒருவரை மட்டும் விட்டுட்டு இங்கே இருக்கிற மொத்த பேருக்கு சிவலோகம் முக்தி கொடுத்தா இங்கே இருக்கிற நான் என்ன நினைப்பேன்? என்ன சாமி என்னை மட்டும் இப்படி விட்டுட்டு போயிட்டேன். இதுதான் திருவாசக புலம்பல். தில்லையில் வந்து என்னை தரிசனம் பண்ணினார். திருப்பரந்துரையிலேருந்து பல தலங்களையும் தரிசனம் செய்து கொண்டு தில்லையில் வந்து இறைவனை நடராஜமூர்த்தத்தை ஆனந்தமாக நடராஜமூர்த்தனை கண்டு தரிசித்து ஆனந்தமாக பார்த்துட்டார். கண்டேன் கண்கள் கலிகூர, அது கண்ணார் அமுத கடலே போற்றி. கண்ணில் பார்த்தாலே அமுதம் உண்டால் இருக்கின்ற இன்பத்தை கண்ணினால் பார்த்த உடனே பெற முடியும். இப்போ ஒன்று சொல்கிறேன், இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் 10,000 நகை கொடுங்க, இலவசம் போகும்போது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னா எப்படி இருக்கும்? என்னம்மா சிரிக்க கூட மாட்டேன்றீங்க? 10,000 இலவசம் சொன்னால் எப்படி இருக்கும் மனசில்? அந்த புண்ணியமாக கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கொடுக்குறேன்னு சொன்னால் நான் காதில் கேட்ட அளவு இல்லாத சந்தோஷம். அனுபவத்துக்கு வரலை, ஆனால் காதில் மட்டும்தான் கேட்டோம். ஆனால் இறைவனை கண்டால் கண்ட அளவிலேயே பேரானந்தத்தை இந்த உயிர் அனுபவிக்கின்றது. தேவாமிர்தத்தை உண்டால் என்ன இன்பம் வருமோ அந்த இன்பத்தை இறைவனை கண்ணில் பார்த்ததுமே இன்பம் இங்கே துளிர்த்து பரவி நிற்கும். அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட ஆனந்தனாக இருப்பான்? அத்தல் ஆனந்தன். இலக்கணமாக சொல்லணும்னா சாஸ்திரத்தில் சொரூபம் தடத்தன ரெண்டு வடிவங்கள். சொரூபம்னா இயல்பாக சாமி எப்படி இருப்பார், அவருக்கு என்ன சார் நிலை, அவருடைய இயல்பு என்ன? இயல்பு இயற்கைன்ற வார்த்தையெல்லாம் ரொம்ப ஆழ்ந்த பொருளில் சொற்கள். இயற்கை என்பது ஒரு பொருள், அல்லது இயல்பு என்னன்னு சொன்னால் என்றும் மாறாதிருக்கின்ற தன்மை, அதுதான் இயல்பு. எப்பொழுது மாறாதிருக்கிற தன்மை இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் தான் இயல்பு. ஒரு காலத்தில் மாறும்னு சொன்னால் அது பேர் இயல்பு அல்ல, அது செயற்கை, அது இயற்கை அல்ல. பாவக்காய் கசக்கம் இயற்கை இல்லை சார், டிசம்பர் மாதம் வந்தால் தித்திப்பாக இருக்கும், பிப்ரவரி மாதம் வந்தால் கசக்கம்னு சொன்னால் அது அதனுடைய குணம் அல்ல, குணம் மாறாது. அப்படி குணத்தை மாற்றினால் பொருள் அழியும். மீண்டும் சொல்கிறேன், பாவக்காய் கசக்குது, சாம்பாரில் போட்டால் கசப்பு சாப்பிட மாட்டாங்க பசங்க, அதுக்காக என்ன பண்ணுறோம்? எண்ணெயில் போட்டு நல்லா அருமையாக வதக்கிட்டு கூட கொஞ்சத்தை வெள்ளத்தை போட்டு அந்த கசப்பை மாற்றிடும். இப்போ கூட கொஞ்சம் கசப்பு இருக்குது, நீங்கள் போட்டு வானலில் வறுத்தா தன்மையான பாவக்காய் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அதன் கசப்பு நீங்கினால் பொருள் அழிந்தது.
உண்மையான பாவக்காய் இல்லை அது, சுவையாக நீங்கள் மாற்றினீங்க. எனவே உயிருக்கு இயல்பு அறியாமை அது கூடவே இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எப்பவுமே நீங்காதுன்னு ஆகிடும், அது குற்றம். அப்போ உயிருக்கு செயற்கையாக அறியாமை இருக்குது கூட, இறை அருளால் அந்த அறியாமை நீங்கி திருவருளில் கலந்து பேரின்பத்தை உயிர் அனுபவிக்கும். அப்போ இறைவனுக்கு இயல்பான குணம் என்ன? ஆனந்தல், எப்போ இன்பமா வடிவாக இருக்கிறான். அனாதி முத்த சித்துரு, முத்தன், முத்தன்னா முத்தன் முத்தி என்பது என்னென்னா இன்பம். அது இன்பம் என்னென்னா அது பேரின்பம்னு மாற்றிட்டாங்க. அப்போ ஏன் அதுக்கு எதிர்ப்பது என்ன? சிற்றின்பம். இப்போ அந்த சாப்பாடு நல்லா இருந்ததாம்மா, இப்போ நாக்கில் இருக்குதா சுவை இல்லையே? காலைல சாப்பிட்டது எங்க? காலைல சாப்பிட்டது எங்கன்னு சுவை உள்ளே இறங்குறது மறைஞ்சு போச்சு. போன வருஷம் அனுபவிச்ச இன்பம் இப்போ அம்மா கட்டிங்கிற பட்டுப்படவு போன பொங்கலுக்கு புல் வாங்கி கொடுத்ததுன்னு வச்சுங்களேன், அது இன்றைக்கி உடுத்தும் போது மகிழ்ச்சியாக இருக்குதா? என்றைக்கு போட்டாங்களோ அது மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மகிழ்ச்சி. இது பழசுங்க, முடிஞ்சு போச்சா? அதான் சிற்றின்பம். போட்டுக்கு ரன்னிங் மட்டும் கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். அதுவும் பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க கேட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குது எங்கே எடுத்தீங்கன்னு, அவ்வளோதான் மகிழ்ச்சி. அன்னைக்கெல்லாம் திருப்தியாக இருக்கும், இப்போ இன்னைக்கு கட்டும்போது அந்த மகிழ்ச்சி இல்லை. இது பழசு. ஒரு குறிப்பிட்ட வினாடி அல்லது குறிப்பிட்ட நாள் வரலாம் மகிழ்ச்சியாக இருந்தால் அது பேர் சிற்றின்பம்னு பேர். இறைவனை அனுபவித்தால் அது பேரின்பம். அந்த பேரின்பத்தை இறைவன் உயிர்களுக்கு எல்லா உயிர்களுக்கும் சமமாக கொடுக்குறான். இது அவனுடைய கருணை. தன்னிலைமை மண்ணுரைகள் சார தரும் எங்கள் பிரான் பின்னமிலான் அப்படின்னு சொல்கிறார் திருவர் பயனில். எல்லா உயிர்களும் தன்னைப் போலவே இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று இறைவன் கருணை செய்கின்றான். சரி, அதற்கு பிரதிபலன் உண்டா அப்படின்னா, பிரதிபலன் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் யான் இதற்கு இளன் ஓர் கைமாறு. இது ஒரு தலைப்பே கொடுத்து பேசுகிறாங்க. சாமிக்கு என்ன கைமாறு செய்ய முடியும்? யான் இதற்கு இளன் ஓர் கைமாறு. எனவே அப்போ கைமாறு செய்யணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு அருளாளர்கள் நால்வர் பெருமக்களும் கூறிய வழி, அவனை மறவாது நன்றி செலுத்தியே வாழ்தல். மறவாமை என்று ஒன்று இருக்குமானால் அதுதான் அவனுக்கு நாம் செய்கின்ற நன்றி. அவனை மறந்து வாழ்வோமானால் நன்றியை மறந்தவர்கள். செய் நன்றி மறந்தவருக்கு உய்வில்லைன்னு வள்ளுவன் சொல்லுது. எனவே நாம் வாழ்கின்ற அனைத்து வாழ்க்கையும் இன்பமும் யார் தருகின்றது? இறைவனே தந்தது என்று வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் இப்பிறவிலேயே முக்திக்கு வழி இருக்குதுன்னு சிவஞான சித்தியார் பேசுது. இப்பிறவியில் முக்தி கிடைக்குமா சார்னா? உண்டு. யார் அந்த பக்குவத்தை விரும்பி அடைகின்றீர்களோ அவர்களுக்கு முக்தி இன்பத்தை தருவதற்கு இறைவன் தயாருகிறான். நாம் தான் போகிறதுக்கு விருப்பம் இல்லை, நமக்கு தான் அதன் மேல் விருப்பம் இல்லை. அதை விட அதிகமாக உலகியல் இன்பத்தில் சிற்றன்பத்தை நாடி நிற்கின்ற உயிர்கள். இதுதான் அடிப்படை. இப்போது தலைப்பில் கீர்த்தி என்று ஒன்று போட்டாங்க இல்லையா, புகழ். அது என்ன சார் புகழ்? சிவனது அனாதி முறைமையான பழமை என்று சிவபுராணத்துக்கு விளக்கம் கண்டவர்கள் இந்த பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவனது திருவருள் மகிழ்ச்சி முறைமை, இந்த புகழ்ச்சி, புகழ்ச்சி முறைமை, அவனை புகழ்ந்து பேசிய அந்த சொற்கள், அதனுடைய முறை என்ன, அவன் எப்படிலாம் அருள் தந்திருக்கின்றான் என்று அவனை புகழ்ந்து பாடுகின்ற அந்த பகுதி. முதல் நான்கு அகவல் என்று இனம் பற்றி சொல்வார்கள். சிவபுராணம் மட்டும் கலிவன்பா, மற்ற மூன்றும் கீர்த்தி திரு அகவல். அகவல் என்பது ஒரு பாட்டினுடைய வகை. அதில் மேல் எல்லை கிடையாது, எத்தனை வரி ஒன்றா நீண்டமாக பாடலாம். அதனால தான் இந்த பகுதியில் 147 வரிகள் கொண்ட ஒரு பாடலாக இந்த அகவல் கீர்த்தி திருவகல் அமைந்திருக்கின்றது. இதற்கு தமிழ் அறிஞராக இருந்த மிகச்சிறந்த மறைமலை அடிகளார் இந்த நான்கு அகவலுக்கு மட்டும் ஒரு சிறந்த உரை வகுத்திருக்கின்றார்கள். திருவாசக வியாக்கியானம் என்று ஒரு ஆராய்ச்சி உரை பல காலங்களுக்கு முன்னாடி 1858 வெளியிட்ட ஒரு நூல் இருக்குது. இன்றைக்கி இருக்குது பிரிண்டில், நெட்டில் போட்டால் கிடைக்கும். இன்னும் பலரும் உரை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே மிகச்சிறந்த இந்த பகுதியில் ஒரு சில வரலாறுகள் முன்பின்னாக மாற்றியும் சொல்லப்பட்டிருக்குது, முரண்பாடு இருக்கும். ஒரு மாணவனாக முதல் முதல்ல இந்த நூல்களை படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு
ஒரு உரையாசிரியர் இப்படி எழுதியிருக்காரு, அவர் தான் சரியாக எழுதியிருக்காரா, இவர் தவறாக எழுதிட்டாரான்னு ஒருத்தரை ஒருத்தர் ஒப்பிட்டு நான் தடுமாறினேன். எனக்கு விளக்கம் தெரியல. இப்போ பல ஆண்டுகளாக இந்த உரைகளை கேட்டோம், உபதேசம் கேட்டோம். நம்ம புலவர் தான் நம்ம குரு. அதே போல் பலருடைய பேராசிரியருடைய அந்த உரைகளை கேட்டும் நூல்களை படித்தும் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னென்னா, அறிவித்தால் அன்றி அறியா உள்ளங்கள், அறிவிக்க அறியும் ஆன்மா. ஒருத்தர் சொன்னால் தான் உயிருக்கு தெரியும். அப்போனா யார் சொல்கிறாங்க அப்படின்னா, இறைவன் தான் சொல்கிறான். இதை இப்போ குழந்தை பிறக்குது, அம்மா சொல்லு, இது அப்பா, இது அண்ணா, இது அக்கா சொல்லுன்னு ஒன்றுனா சொல்லிக் கொடுக்குறோம்ல. இது புத்தகம், அணில், ஆடுன்னு ஒன்று சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லிக் கொடுத்தா தான் குழந்தைக்கு தெரியும். அப்படி இறைவன் சுட்டி அறிவித்தாலன்றி இந்த உயிருக்கு யாதொன்றும் தெரியாது. அறியாமல் இருக்கின்ற உயிருக்கு யார் உபதேசம் பண்ணுறது? சுவாமி தான் செய்கிறான். அது எப்படி முறையாக செய்தான்னா, மண்ணுமாமலை மகேந்திர மதில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும் சொன்னார். ஒரு ஊழி முடிவில் எல்லா உலகம் அழிஞ்சிடுச்சு, ஓய்வு பெறுகின்றார்கள், மீண்டும் புதிதாக ஒரு உலகத்தை படைக்கின்றார். அப்போ அந்த உலகத்தில் பிறக்கின்ற உயிர்களுக்கு யார் உபதேசம் பண்ணணும்? சாமியே தட்சிணாமூர்த்தியாக இருந்து நால்வர் பெருமக்கள் ஆகிய பிரம்மனுடைய புதல்வர்கள் சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர் ஆகிய நால்வருக்கு உபதேசம் பண்ணி, அவர் மற்றொருவருக்கு சொல்ல, அவர் மற்றொருவருக்கு சொல்ல, இப்படி பரம்பரையாக எங்கேருந்து வருது? சிவத்திலிருந்து வந்தது தான் இந்த சைவம். இந்த நூல்கள் அனைத்தும் அவ்வப்போது ஞானசம்பந்தன் முதலான ஆசிரியர்களையும், அதை போலவே சந்தானக்குறவர்கள் என்று சொல்லப்படுகின்ற மெய்கண்ட சாத்திரம் அருளிய மெய்கண்டார் முதலான ஆசிரியர்களையும் அவரே இங்கே தோற்றுவித்தருளி, இதுதான் அவருடைய புகழ். நமக்கு இது சொல்லலைன்னா எப்படி நாம் இறைவனுடைய பெருமையை தெரிந்து கொள்ள முடியும்? தெரிந்து கொள்ளவில்லையானால் இந்த உயிரானது சொர்க்கம் நரகம் பூமி இப்படி போய் போய் சுற்றின்னு இருக்கும், கீழ் மேலாக சுற்றி கொண்டு இருக்குமே தவிர எங்கே போகாது? சிவலோகத்துக்கு போகாது. பேரின்பத்தை அடையாமல் இது தடை செய்யும். எனவே இறைவன் தானே இந்த நூல்களை ஒரு ஆசிரியர் மூலமாக நமக்கு உபதேசம் செய்து தான், அந்த ஒரு பகுதி தான் திருவாசகம். இதுதான் அவனுடைய புகழ். இப்படி உயிர்களுக்கு எப்படிலாம் அருள் செய்திருக்கின்றான் என்று பார்க்கும் பொழுது, இந்த பகுதி மொத்தம் இருக்கக்கூடிய தன்மையில் அடியனுடைய கண்ணோட்டத்தில் ஒரு நம்முடைய தண்டபாணி தேசியர் ஐயா உரையிலையும் மற்றும் காஞ்சி அருணை வடிவேறு முதலியார் அவருடைய திருவாசக உரையிலே இந்த பகுதிகளை பிரித்து காட்டியிருக்கின்றார்கள். அந்த வகையில் அந்த சான்றோர்கள் ஞானிகள் கூறிய அந்த வகையில் இதை ஒரு நான்கு பகுதியாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒன்று, அரிய தவம் செய்த முனிவர்களுக்கு காட்சி கொடுத்து அருள் பாலித்த ஒன்று நிலை. இரண்டாவது, தன்னில் பிரிவிலா எங்கோமான் என்று சொல்லப்படுகின்ற தன்னை பிரியாத சக்திக்கு உபதேசம் செய்திருக்கின்றார். சக்திக்கு உபதேசம், இது கொஞ்சம் நுட்பமான விஷயம், திரும்ப இப்போ விளக்கமாக பார்த்துடலாம். இரண்டாவது சக்தி கொடு. மூன்றாவது, பக்தர்களாக இருந்து இன்னார் என்று பெயரே சொல்ல முடியாத காலை கூட ஐயா சொன்னார், பல கோடி உயிர்கள் நன்மை பெறுகின்றனன்னு சொன்னார். அதே போல் பல கோடி பக்தர்களாக இருந்து வெவ்வேறு தலங்களிலே அவர் செய்த பூஜைக்கு தானே எழுந்தருளி வந்து அருள்பாலித்த திருவிளையாடல். சுவாமி எல்லா உயிர்களுக்கும் அருள்பாலிக்கின்றார். ஒன்று, தவத்தில் சிறந்த முனிவர்கள் சக்திக்கு, அதற்கு பிறகு அதாவது தெய்வத்தில் சமமாக வைக்கக்கூடிய ஒரு நிலை. அது நுட்பமாக புரிஞ்சுக்கிட்டோம், இப்போ திரும்ப பேசலாம். மூன்றாவது, எல்லா உயிர்களுக்கும், நம்மை போன்று இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் பூஜை செய்தால் அதன் பலன் தானே வந்து இறைவன் அருள் பாலிப்பான். கடைசியாக, தனக்கு என்ன வகையில் உபதேசம் செய்தான்? எந்த மையாண்ட பரிசது பகரில். இப்போ திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் வாதவுரடிகளுக்கு தான் எப்படி இறைவன் இடத்திலிருந்து அருள் பெற்றேன் என்று ஒரு பகுதியை சொல்லி கடைசியாக போய் முடிக்கிறார். பரஞ்சோதியாருடைய திருவிளையாடல் புராணத்தில் முதல்ல உபதேசம் வாதகூர் அடிகளுக்கு உபதேசித்தப்படலாம், நரியை பரியாக்கியப்படலாம், பரியை நரியாக்கியப்படலும், கடைசியாக பிட்டுக்கு மண் சுமத்தப்படலும். நான்கு தலைப்புகளில் வாதகூர் அடிய புராணத்தை சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்துக்களை இங்கே வாதகூர் அடிகள் தன்னுடைய அனுபவத்தை இங்கே சொல்லி, கடைசியாக முக்தி பெற்ற நிலை மட்டும் முன்பாக, தில்லையில் தான் முக்தி பெறுகின்றார், அதற்கு முன்பாக அதுவரையிலும் நடந்த தில்லைக்கு வருகின்ற வரையில் நடந்த தான் அருள் பெற்ற வரலாற்றை இந்த கீர்த்தி தரு அகவல் என்ற பகுதியில் பதிவு செய்திருக்கின்றார்கள். என்னை ஆட்கொண்டு எவ்வாறு இறைவன் அருளினான் என்று நான் சொல்கின்றேன் என்று அவர்கள் முடிக்கிறார். இதுதான் திரு அகவலனுடைய கடைசி பகுதி.
இப்போ முதல்ல முனிவர்கள் சொன்னதில் ரொம்ப நுட்பமாக சொல்லிட்டாரு, அத்தியந்தன முனிவன் என்று ஒரு பெரிய சிவபக்தர், தவத்தால் சிறந்தவருக்கு ஒரு நல்ல பிள்ளை பிறகுது, கல்வி கழிவுகளில் சிறந்திருக்கின்றார். அவர் தன்னுடைய குருநாதராக அவர் அப்பா கிட்டேயும் உபதேசம் பெற்றார், பிற இடத்திலும் செய்து பூஜைகள் செய்து ஐந்தெழுத்து மந்திரத்தை உபதேசமாக பெற்று பூஜை செய்தார். இப்போ பருவம் வருது, அந்த குழந்தை பூஜையில் எல்லாம் சிறந்த வந்த பிறகு அப்பா கிட்ட போய் கேட்குது, அடையத்தகுந்த பொருள் மிகச் சிறந்தது எது? சிவத்தின் முக்தி. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அது ஒரு பேரானந்தம் இருக்குது, ஆனந்த காட்சின்னு ஒன்று இருக்குதார், நடராஜனுடைய ஆனந்த காட்சி என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அதை காண வேண்டுமானால் என்ன செய்யணும்? போய் சாமியை நோக்கி தவம் பண்ணு. இது உபதேசம், குருநாதராக இருந்து சொன்ன உபதேசம். எனவே தில்லை வனம் என்று சொல்லப்படுகிற இன்றைக்குள்ள சிதம்பரம், தில்லை என்பது ஒரு வகையான செடி, அந்த இடம் அதிகமாக இருக்கிறதுனால தில்லை வனம் என்ற ஒரு பகுதி. அங்கே இந்த குழந்தை போய் பூஜை அளவில்லாத தவம் செய்கின்றது. இறைவன் தோன்றினான், உனக்கு என்னப்பா வேணும்னாரு, நான் காட்சியை பார்க்க வேண்டும், இப்போ பூஜைக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டால், பூக்களை பறிக்கும்போது காலையில் சொன்ன மாதிரி வைகரை பொழுது விடியற்கால 1.5 மணி நேரத்துக்கு முன்னே 3.75 நாழிகை, ஒரு முகூர்த்தம்னா 1.5 மணி நேரம், 4:30 to 6 பூ பறிக்கணும். இந்த இருட்டில் பூ இருக்கிறது தெரியல, எனவே மரத்தில் ஏறி பறிக்க வேண்டுமானால் கால்களில் புலி நகங்களுடைய புலிக்காலாக வேணும்னு கேட்டார். கால் என்ன? புலிக்கால். எதற்காக? மரத்தின் மேறி ஏறினா பனிக்காலத்தில் காலையில் வழுக்கும், அதற்காக. அதனால் அவருக்கு பேர் புலிக்கால் முனிவர்னு வச்சுட்டாங்க. அவருக்கு பேர் என்ன? புலிக்கார். அந்த கால் நகங்களில் 10 நகத்திலும் 10 கண் இருக்கும், புலிக்கண்ணும் புலிக்காலும் வாங்கிறதுனால அவர் புலிக்கால் முனிவர், வடமொழியில் வியாக்கிரபாதர்னு பேர். அளவில்லாத தவம் செய்து வருகின்றார். இது ஒரு பக்கம் தவம் நடந்து கொண்டே இருக்கின்றது. எதற்காக? இறைவனுடைய ஆனந்த நடன காட்சியை காண வேண்டும் என்பதற்காக, ஒரு நோக்கத்துக்காக அவர் பூஜை பண்ணுறார். அப்புறமா வைகுந்தத்தில் திருமால் ஒரு நாள் அந்த பாம்பு படுக்கையில் இல்லாமல் தனித்து ஒரு இடத்துல உக்காந்து தியானம் பண்ணுகிறார். முகத்தில் திடீர்னு திருமாலுக்கு ஒரு மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சியை கண்ட அந்த பாம்பு இருக்குது இல்லையா, ஆதிசேடன்னு பேர் அவனுக்கு. அந்த பாம்பு என்ன கேட்குதுன்னா, சாமி இந்த படுக்கையில் நிம்மதியாக அரிதுவில் கொள்ளும் மாயோன்னி, அது நல்ல குஷன் மெத்தை, எப்படின்னா அந்த அலைகள் ஆடும்போது மேலங்களும் அசையும், பாம்பு மெத்துன்னு இருக்குமா, அதுவும் 5 அடுக்கு கீழே மேலே போகும், இப்படி அப்படியே அசைந்தாடும், தூக்கம் எவ்வளோ சொர்க்கமாக வரும் பாருங்கள். இப்படி இருக்கிறவர் நீங்கள் தனியாக உட்காந்துக்கிறீங்க, தானாக சிரிக்கிறீங்களே, என்ன சாமி? தர்காவனத்து ரிஷிகளுக்கு அருள் பாலிக்கும் போது ஆனந்த காட்சியை நான் பார்த்தேன், அந்த காட்சியை நினச்சதே அளவில்லாத மகிழ்ச்சியை முகத்தில் தெரிஞ்சதுன்னார். திருமால் நடராஜ காட்சியை பார்த்து, நடன காட்சியை பார்த்து உள்ளே மகிழ்கின்றார், கண்ணை மூடி இருக்குது தியானம், முகத்தில் அளவில்லாத மகிழ்ச்சி. ஆதிசேடன் கேட்டான், சாமி எனக்கு அந்த காட்சி கொடுக்கூடாதா, உங்கள் கூடவே இருக்கிறேன்னு, போ நீ கூட போய் தவம் பண்ணுன்னு காட்சி கொடுப்பார் சாமி, உத்தரவு. அங்கேருந்து பூமிக்கு வரார். ஒரு முனிவருடைய பத்னி அனுசூயின்னு பேர் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா மடியில் போய் பாம்பு காலோட ஒரு மனித பிறவியாக வந்து விழுது. அந்த அம்மா 5 கீழே தள்ளினாங்க, அது பாதத்தில் போய் விழுந்தது. அதனால் அவர் பேர் பதஞ்சலி முனிவர்னு பேர். மேலே வந்து திடீர்னு ஒரு பாம்பு விழுந்தா என்ன சொல்லுவீங்க? பயந்து போய் கீழே தள்ளுவீங்கல்ல, அது எங்கே போய் விழுந்தது? கால. பதஞ்சலி முனிவர், அவர் யார்? முற்பிரிவில் ஆதிசேடன். அளவில்லாத தவம் செய்தார், சுவாமி தோன்றினார், உனக்கு என்னப்பா வன வேணும், எனக்கு ஆனந்த நடன காட்சியை காண வேண்டும், கரைக்காலமாக இருக்கட்ட காட்சி. இல்லை முன்னையே ஒருத்தர் வியாக்கரபாதர் அங்கே தில்லை வனத்தில் பூஜை பண்ணியிருக்கிறான், நீயும் அங்கே போய் பூஜை பண்ணு, ஒரு கால் உங்களுக்கு தரிசனம் தருகின்றேன் அப்படின்னு வரோம். இந்த இரு பெரும் முனிவர்கள், வியாக்கரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும், தில்லை வனத்திலே செய்த அரிய பெரிய தவத்தின் காரணமாக மற்றும் எல்லா உயிர்களும் உய்வு பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கருணையே வடிவாகி ஆனந்த நடனத்தை அங்கே தில்லையிலே செய்து வைத்தான். நம பார்வதீபதையே தில்லை மூதூர் ஆடிய திருவடி. இவ்வளோ வரலாறும் இந்த ஒரே ஒரு வரிக்கு தான். தில்லையில் எப்படி நடன காட்சியை கண்டால்,
காண முக்தி தலம் தில்லை, கண்டு தரிசனம் செய்தாலே நடராஜ பெருமானுடைய அந்த காட்சியை காண்பவர்களுக்கு முக்தி பிறவி கிடையாது. மீண்டும் சொல்றேன், ஒரு காட்சியே முக்தி தரும். நடராஜ மூர்த்தத்தை பார்த்தீர்களானால் அது எப்படி பார்க்கணும்னு முறை இருக்குது. இப்போ நாம் போகிற மாதிரி இப்படி இப்படி போட்டுன்னு அங்கே இங்கேயும் பார்த்துட்டு வர்றதில்லை. உள்ளம் தூய்மையாக சைவ ஒழுக்கத்தை கடைபிடித்து பாசமும் பற்றும் விட்டு அவர் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா முக்தி. நம்ம கோயிலுக்கு போகும்போதே நமக்கு என்ன பலன் வரும்னு நினச்சிருந்தானே போகிறோம். சரி, நம்ம என்ன பலன் கேட்குறோன்னு யோசனை பண்ணி பாருங்க. கோயிலுக்கு போனால் என்ன சார் வரம் கேட்குறோம், ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். பொதுவானது ஏழ்மையாக இருந்தால் பணம் வேணும், வேலை கிடைக்கலனா வேலை வேணும். நல்ல வேலை கிடைக்குது, பையனுக்கு 35 வயசு ஆகுது, இதுவரைலாம் கல்யாணம் ஆகலை. பொண்ணுக்கு 32 வயசு ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகலை. ஒரு கல்யாணம் வேணும். அப்புறமா கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை. இப்படி ஏதாவது ஒன்று கேட்குறோமா? சரி, கேட்குற பொருள் எல்லாம் நிலைத்து நம்மை காப்பாற்றுதா? நாம் கேட்குற பொருள் நிலைத்திருக்குதா? இந்த பதில் இல்லை, கேள்வியை விரிவாக கேட்குறான். சம்பாரித்த எல்லா பொருளும் நமக்கு கூடவே இருக்குதா? செலவாயிடுது. வீடு கட்டுறோம், கல்யாணம் பண்ணுறோம், படிப்புக்கு செலவு பண்ணுறோம், சொந்தத்துக்கு செலவு பண்ணுறோம். ஆமத்தில் பொருள் எங்கம்மா இருக்குதே? சம்பாரித்த பொருள் போயிடுது, செல்வம் நிலையாமை. சரி, பிறந்தவங்களாம் கடைசி வரையில் வாழ்ந்துனே இருக்கிறாங்களா? என்றேன்னு ஒரு நாள் தந்தார், அப்பா இல்லை, அம்மா இல்லை, தாத்தா இல்லை, பாட்டி இல்லை. தந்தையார் போயினார், தாயரும் போயினார், தாமும் போவார். உயிர் நிலையில்லாது, உடம்பு நிலையில்லாது, யாக்கை நிலையாமை, செல்வ நிலையாமை, மொத்தம் வந்து போயினே இருக்குதே. அழிகின்ற இந்த பொருளை தான் நாம் கேட்குறோம். அழியாத பேரின்பமாகிய உன் திருவடி வேணும்னு கேட்டுக்கிறோமா? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் திரிப்பும் பனித்த தடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அந்த ஆடல் காட்சியை கண்டால் முக்தி இலக்கணம். ஆனால் இப்படி ஒரு காட்சி இன்பம் கிடைக்குமானால் ஒரு பிறவி துன்பத்தை அனுபவித்தால் கூட பரவாயில்லைன்றது போல தான் சொன்னார். அப்படின்னா பிறவி வேணும்னு அர்த்தம் இல்லை. பிறவி தரிசனம் செய்தால் பிறவி இல்லாது முக்தி பெறுவார்கள் என்பது உறுதி. தில்லைக்காட்சி முக்தி. அப்படிப்பட்ட தில்லையிலே பதஞ்சலி முனிவர் வியாக்கிரபாத முனிவருடைய தவத்தின் காரணமாக இது. அது மட்டும் இல்லாமல் எல்லா உயிர்களும் நன்மை. இன்றைக்கு வரலாம் அந்த காட்சி இருக்குதில்ல, நாமும் கண்டு தரிசித்து முக்தி பெறலாம் என்ற காரணத்தினால் இறைவன் இருவர் செய்த தவத்திற்கு எல்லா உயிர்களுக்குமாக ஒரு நன்மை செய்தான். அதுதான் தில்லை மூதூர் ஆடிய திருவடி. மாணிக்கவாசர் தில்லையிலே இறைவன் திருவள்ளே கலந்தார். எனவே இந்த பகுதியில் முதல்லையே தில்லையினுடைய பெருமையை சொன்னார். அது தொன்மையான மூதூர்னார், காலத்தால் முற்பட்டது. எப்போல்லாம் உலகம் அழிந்து புதிதாக தோன்றினாலும் தில்லை அப்படியே இருக்கும், சீர்காழி அப்படியே இருக்கும், மதுரை அப்படியே இருக்கும், அண்ணாமலை அப்படியே இருக்கும். எந்த தலங்களும் அழியாது. புதிதாக உலகம் தோன்றினாலும் அருள் தலங்கள் அவ்வாறே இருக்கும். தோணிபுரத்துக்கு என்ன அர்த்தம்? பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரம்மாபுரம் மேவிய பெம்மானிவன் என்று. ஊழிகள் தோன்றினாலும் பிரம்மாபுரம் என்று சொல்லப்படுகிற சீர்காழி என்பது அப்படியே தான் இருக்கும்னார். அப்போ சீர்காழி உண்டு. எப்போ உலகம் அழிந்து மீண்டும் புதிதாக உலகம் படைத்தால் என்ன இருக்கான்? அண்ணாமலையார் இருப்பார், காஞ்சிபுரம் இருக்கான், தில்லை இருக்கும், எல்லாம் இருக்கு. ஏன், அன்றைக்கு பிறக்கக்கூடிய உயிர்கள் வழிபாடு செய்து உயிர் பொருட்டு. இதுதான் அவனுடைய கருணை, இதுதான் அவனுடைய புகழ்ச்சி. தில்லை மூதூர் ஆடிய திருவடி. அவன் எங்கே இருக்கிறான்? பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி எல்லா உயிரிடத்திலும் நீக்கமர உள்ளே இருந்து அவற்றை இயங்கச் செய்கின்றான். ஒரு நுட்பமான பொருள் சொல்கிறேன். குருடனுக்கு எந்த பொருளும் தெரியாது பார்வை இல்லைன்னா. இப்போ கண்ணு பார்வை இருக்கிறது, சூரிய வெளிச்சம் இல்லைனாலும் பொருள் தெரியாது. இப்போ இருட்டில் பொருள் தெரியுமா? இருட்டில் பொருள் தெரியாது. கண்ணுக்கு ஒளி வேணும், புறத்தில் இருக்கிற சூரிய வெளிச்சம் வேணும். இரண்டு வெளிச்சமும் இருந்தால்தான் என்ன செய்ய முடியும், ஒரு பொருளை காண முடியும். இவை இரண்டும் இருந்தாலும் உள்ளே இருக்கிற ஆன்ம அறிவு வேலை செய்யவில்லை ஆனால்
இந்த பொருளை இன்னது என்று அறிந்து கொள்ள முடியாது. சித்த சுவாதீனம் இல்லாதவங்க பைத்தியகாரனாக இருக்கிறேன்னு சொல்கிறான். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது அவனுக்கு. கண் பார்வை இருக்கும், பார்ப்பான், குப்பையில் போய் உட்காந்துக்குவான், அழுக்கு இப்போ கூட பார்க்கலாம், தெருவில் எத்தனை பேர் தெரியுறாங்க, என்ன இல்லை, அறிவு இல்லை. இந்த அறிவுக்கு அறிவாயிருந்து இறைவன் நம்மை உணரச் செய்கின்றான். எங்கே இருக்கிறான் அவன்? உயிரின் அறிவுக்கு உள்ளே கலந்து அறிவுக்கு அறிவாயிருக்கின்றான். உயிருக்கு உயிராக இருக்கிறது இப்படி தான், ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று சாத்திரம் பேசுகின்ற தன்மையில் அறிவினுக்கு உள்ளே இருந்து இது என்ன பொருள், இது நடராஜ பெருமாளுடைய மூர்த்தம், அது சிவாலயம் என்று நம்மை உள்ளே இருந்து உணர்த்தி வழிநடத்துகின்றான். பல் உயிர் எல்லாம் பயின்ற நன்னாகி. அப்புறம் அவனுடைய ஆற்றல் தன்மை இருக்குது பாருங்க. ஆற்றல்னா என்ன தெரியுங்களா, இதை செய்விக்கக்கூடிய சக்தி, அதுதான் அவனுடைய குணம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குணம் இருக்கும். புலிக்கு ஒரு குணம் உண்டு, பாம்புக்கு ஒரு குணம் உண்டு, மனிதனுக்கு ஒரு குணம் உண்டு. மனிதனுடைய குணம் வெவ்வேறாக மாறுது, உயிர் உயிர் மாறும். எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி. இந்த விளங்குதல் என்பது எண்ணில் பல்குணம் என்றதுக்கு ஒரு விளக்கம் எழுதுகிறார் அருணையார். என்னென்னா, இந்த பூமியில் ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மானா மறை நான்காய் வருபூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோடு எட்டு திசை தானாய் தானாய் தானே இவ்வாறெல்லாம் இருக்கிறான். சிவமும் சக்தியாக வருவான். ஈராய் முதல் ஒன்றாய், ஒரு சக்தி, ஒரு இறைவன், ஒரு பரசிவன், பரவும் பரசிவனும் பராசக்தியுமாக இரண்டாக தோற்றளிப்பான். அம்மைய பரா வரா சாமி, மூன்று குணங்கள், சாத்திய குணம், ராட்சச குணம், தாமச குணம், மூன்று குணங்களாக வருவான். இந்த உயிருக்கு இந்த மூன்று குணங்களை கொடுத்து அவற்றை இந்த பூமியில் வாடச் செய்கின்றான். ஒவ்வொரு குணத்திற்கும் ஒவ்வொரு கருவிகள் தோன்றும். இப்படி எல்லா வகையான குணங்களாகவும் உயிருக்கு உயிராக இருந்து அவர்களை இயங்கி வாடச் செய்கின்றான். அதுதான் அவனுடைய எண்ணில் பல்குணம். ஆறு சுவை இல்லையா, இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உப்பு, எல்லாம் இருக்குதுல்ல, இந்த ஆறு வகையான சுவங்களாக இருப்பது இறைவனே, அதான் அவனுடைய குணம். எண்ணில் பல்குணம், இது ஒரு பொருள். ஒவ்வொரு உயிருக்கு இருக்கிற அந்த குணத்தின் உள்ளே இருந்து அந்த குணத்திற்கு ஏற்றவாறு உடனாயிருந்து இயங்கச் செய்கின்ற தன்மை. இப்படின்னா ஏன் செய்கிறான் அப்படின்னா, இவற்றை அனுபவிக்குங்கால் அனுபவித்த பிறகு முடிவில் என்ன கிடைக்கணும்னா, ஒரு முடிவுக்கு வரணும். இவ்வளோ நாள் வாழ்ந்தேன் சார், எனக்கு நீ 90 வயசு ஆகுது, வாழ்ந்ததில் நீ என்னங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நிலையாமையை உணர்ந்தேன்னு சொன்னால் அது அறிவுன்னு அர்த்தம். எங்கள் புலவர் ஆற்காடில் பேசும்போது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே ஒரு தாத்தாவுடைய மனைவி இறந்துட்டாங்க, பாட்டி இறந்து போச்சு, தாத்தாவுக்கு 75 வயசு. பேரை வந்து சொன்னான், தாத்தா எப்படி நீ தனியாக இருப்ப, உனக்கு ஒன்றா துணைக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அந்த தாத்தா சொல்லித்தான், இந்த வயசில் எனக்கு யாரா பொண்ணு கொடுப்பா அப்படின்னா, கொடுத்தா இவர் தயாராக இருக்கிறான்னு அர்த்தம். என்ன சொல்லியிருக்கணும், என்ன சொல்லியிருக்கணும், இந்த வயசில் எனக்கு தான் கல்யாணம், நீ ஏதோ கஞ்சி கூட நீ என்னை காப்பாற்றி நீயே எடுத்து போட்டுறா, எனக்கெல்லாம் என்னத்துக்கடா அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. புலவரையா சொன்னது காலைல, அவர் பேசுனா அவர் தான் எங்களுக்கு முதல் குரு, அவர் தான் ஆற்காடு மாநாடு. இந்த முடி மறைச்சாலும் ஆசை நிறைக்கலன்னு வாங்க, எங்கே போனாலும் எதை பார்த்தாலும் ஆசை. 93 வயசு பாட்டி படுத்துன்னு இருக்குது, உடம்பெல்லாம் சுகரு, பிபி எல்லாம், இந்த தொண்டை மொத்தம் எங்கள் உறவினர் தான், இப்போ இன்றைக்கி நடக்கிற விஷயம், இந்த தொண்டை மொத்தம் புண்ணாகி போச்சு, டியூப் வழியாக உள்ளே போயினுக்குது மருந்து. 5 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, ஒன்றும் 1 மாதம் கழிச்சு இப்போ தான் போன வாரம் கொஞ்சம் வாயிலே சாப்பாடு கொடுக்கலாங்க அப்படின்னு சொன்னாங்க. சுகர் இருக்கிறதுனால உப்பு இல்லாமல் சர்க்கரை இல்லாமல் எதுவும் இல்லாத வெறும் கஞ்சி கொடுனாங்க. அது வாயில் ஒரு ஸ்பூன் வச்சு தான் அப்படியே மூஞ்சில் துப்பிடுச்சு. உள்ளே தான் கொடுக்குறாரு, உள்ளே மருமக பேரம் பேத்தி எல்லாம் நிற்கிறாங்க. பாட்டி இது கொஞ்சோன்னு குடிச்சிடுவான், மருந்து சாப்பிட்ணும் அப்படின்னு வாயில் கீழே துப்புனா கூட பரவாயில்ல, கொடுத்தவங்க மூஞ்சில் துப்பினோம். அந்த 93 வயசில் உப்பு இல்லாத ஏண்டா கொடுத்த, கையில் வல்லு இருந்தால் ஏந்து அடிச்சிடும் போலது பிள்ளையா. 90 ஆண்டுகள் உண்ட உணவு போதுன்னு மனசுக்கு தோணலையே, இது ஏன் இப்படி கொடுத்தாங்க,
நேற்று வரல நல்ல அறுசுவையாக பாட்டி என்னெல்லாம் கேட்டதோ அதெல்லாம் செய்த பிள்ளைகள் இன்றைக்கே இப்படி உப்பு இல்லாத கொடுத்தான், அவங்களுக்கு நல்லதுன்னு தோணுச்சா அந்த உயிருக்கு? நாம் அப்படி தான் சாமியெல்லாம் கொடுக்குறான், நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு வந்து ஓர வச்சம் பண்ணிட்டான், மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா வச்சுருக்கிறான்னு எனக்கு இல்லை. அனுபவித்தது போதுன்னு வரணுமா இல்லையா? நிலையாமையை உணர்ந்து பாசமும் பற்று விட்டு இறைவனை பற்றி நின்றால் முக்தி உண்டு. ஒரு புராணத்தை படிக்கும்போது கைகாலெலாம் நடுங்கும். தாய் பிடிக்க தந்தை அறிந்து பிள்ளை கறி போட்டாங்களே, எப்பாவது நினச்சி பார்த்துக்கிறீங்களா? நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனால நாலு நாளைக்கு நமக்கு சாப்பாடு இறங்கல, தூக்கம் வரலையே, எத்தனை பாசம் நமக்கு! பேரன் பேத்தி மனைவி மக்கள் சுற்றத்தார், ஒரு மரணத்தில் எவ்வளோ துக்கம் வருது நமக்கு. ஆனால் பாசமும் பற்றும் இடங்கழியார் மொத்தத்தையும் கொள்ளை முக கண்ணு தனபண்டாரம் தானிய பண்டாரம் என்னத்தையும் திறந்து வச்சுட்டார் அரசர் நாட்டுக்கு. பற்றுவிட்ட நிலை இளையான்குடி அவநீதி சொல்லினே போகலாம். 63 பேரும் இத்தனை எத்தனை அடியார்கள் இறைவனையே பற்றி நின்றவர்கள், அவர்களுக்கு முக்தி உண்டு. ரெண்டு நாளைக்கு முன் அவநீதி நாயனார் போனோம், ஒரு துண்டு கோவணத்தை கொடுத்துட்டு, சார் துணி போச்சுன்னா துணி கீடான்னு ஒரு துணி கேட்கலாம் சார், ஐயா பட்டுசாலை வச்சுங்கிறாரு, நானும் காட்டன் துணி வச்சுங்கிறேன், இந்த துணியை தொலைஞ்சி போச்சுன்றதுக்காக பட்டுசாலை கேட்கலாமா? இது விலை 200 ரூபா, அது விலை 20,000, இது என்ன அநியாயமாக இருக்குது? பட்டுசாலை விலை எப்படி நிர்வாகம் பண்ண தெரியுங்களா? பட்டு எடை போடுவாங்க, 800 கிராம் பட்டு, ஜரிகை எவ்வளோ வச்சுக்கிறோம், அது கூலி எவ்வளோ, எல்லாம் போட்டு மொத்தம் 15,000 நல்ல நிர்ணயம் பண்ணுவாங்க. காட்டனில் ஒரு கோவணத்தை கொடுத்துவிட்டு வீட்டில் இருக்கிற பொண்ணு மணியெல்லாம் கேட்பாங்க, துணி தொலைஞ்சி போச்சுன்னா அதுக்கு ஈடாக பொண்ணு ஈடு கொடுக்கலாமா? எடைக்கடா துணியை தொலைச்சி விட்டு கோவணத்தை தொலைச்சதுக்கு வீட்டில் இருக்கிற பொண்ணு மணியெல்லாம் கொண்டு வந்து அடிக்கிட்டார் சராசில. எடைக்கு எடை என்ன கேட்கலாம், துணிக்கு துணி எடை கேட்கலாம், இது காட்டன் துணி அது பட்டு துணி அதாவது பரவாயில்ல எடுத்துக்கலாம். கோவணத்தை கொடுத்துவிட்டு உள்ளே இருக்கிற நகையெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டார் சார், 500 சவரம் நகை போச்சுமா ஒரு துண்டு கோவணத்துக்கு? வீட்டில் இருக்கிற மொத்தத்தையும் கொண்டு வச்சுட்டாரு, பீரோ காலி. மிச்சம் என்னக்குது? ஒன்றும் இல்லை சாமி, நானே எங்கள் மனைவி என் புள்ள இருக்கிறான், வேறு யாரும் இல்லை, நாங்கள் ஏறி நின்றுறோம் தராசில. துலாக்கோலில் அமர்நீதி நாயனாரும் அவருடைய துணைவி யாரும் அவருடைய பிள்ளை 3 பேராக ஏறி நிற்கிறாங்க. அந்த தட்டில் இருக்குது இறைவன் இட்ட கோவணம், இப்போ சமமாக போச்சு. இப்போ தெரியுதா எதுக்கு எது சமம்? இந்த அருள்நிலை இது இப்படியே கைலாயத்துக்கு போகுதுன்னா என்ன இருக்கணும்? பற்றும் பாசம் இட்ட நிலை தான் முக்தி நிலைன்னு உபதேசம் அமர்நீதி நாயன புராணம். இந்த நிலையை நமக்கு யார் தந்தான்? சாமி தான் தருவான். அது எப்போ? ஒரு விரைவில் ஆணவ மலம் கொஞ்சம் குறையும், வாழ வைத்து கண்மமலத்தை தேய்க்கின்றார். கண்மமலம்னா நல்வினை தீவினை அனுபவிக்குங்கால் நமக்கு என்ன வரணும்? இதெல்லாம் நிலையில்லாதது, இன்பம் வரும் போகும், துன்பம் வரும் போகும், அதெல்லாம் பரவாயில்ல பரவாயில்லன்னு இந்த உயிரானது இன்னும் உயரணும் ஞானத்தால். இதுதான் கண்மமலம்னு பேர். நன்மை தீன்மை அனுபவிக்குங்கால் அனைத்திற்கும் காரணம் சிவன் நிற்கணும். கண்மமலம் தேய்தா, அப்புறம் மாயாமலம்னு ஒன்று இருக்குது, மாயா விஷயம்னு சொன்னாருங்களா? மாயன்றது வேறு ஒன்றும் இல்லை, மண்ணில் செய்தால் மண் பொம்மை, மண் பொம்மை கட்ட பொம்மை தானே, மண்ணில் செய்தால் மண்பாண்டம், மரத்தில் செய்தால் மரபொம்மை, இரும்பில் செய்தால் இரும்பு சட்டி, இப்படி தானே? அப்போ மாயை என்று ஒரு பொருளால் இந்த உலகம் அனைத்தையும் செய்திருக்கின்றான். அதுபோல் இது மாயாகாரிய பொருள், பொண்ணில் செய்தால் பொன்னகை, பித்தளை செய்தால் பித்தளை தவளை. அதே போல் மாயையாகிய காரியத்தால் இந்த உலக அனைத்தையும் வச்சுருக்கிறான். மாயை எப்படிப்பட்டதுன்னா நிலையில்லாததுன்னு அர்த்தம். இங்கே ஒரு வீடு கட்டியிருந்தாங்களா, அது எங்கே ரொம்ப நாள் ஆகி போச்சு, இடிச்சிட்டாங்க, வீடு இல்லை, என்னாச்சு? மண்ணோட மண்ணாக போச்சு, மண்ணிலே வந்தது மண்ணிலே போச்சு. மண்ணிலே பிறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனை அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூடிய அதிசயம் கண்டாமே திருவாசகம். மண்ணிலே பிறந்து மீண்டும் மண்ணுக்கே போகுது, மிச்சம் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இப்போ என்ன நினைக்கணும்? மாயாமலமும் அது எப்போ தேயும்னா வலுப்பற்று மீண்டும் அடுத்த பிறவிக்கு நமக்கு காத்துனுக்குது கொடுக்கறதுக்கு. எனவே பிறவிகள் தோறும் அடித்தலை ஏன் செய்கிறானா? மாயாமலம் வலுப்பெறும் பொருட்டு. ஏன் வாட செய்கின்றானா? கண்மமலம் தேயணும்,
ஏன் பிறக்க செய்கிறான்னா, படைத்தல் ஆணாமலத்தை தெய்வம் பொருட்டு மும்மலங்களும் நீக்கினால் உயிர் தூய்மை அடையும், தூய்மையாக தான் முக்திக்கு போகிறோம். இந்த பகுதியில் மும்மலம் மறுக்கும் மூலமாகிய மும்மலம் மறுக்கும் தூயமேனி சுடர்விடும் ஜோதி, கீர்த்தி திருவகல் ஒரு வரி. மூலமாகிய எதுக்கு மூலம், பிறவிக்கு வித்தாகுவது நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆணவ மலம், கண்ண மலம், மாயாமலம். மூலமாகிய மும்மலம் மறுக்கும் தூய மேனி சுடர்விடும் ஜோதி, காதலன் ஆகி கழுநீர் மாலை, அதுக்கு கழுநீர் மாலை, செங்கழுநீர் மாலை போட்டுக்கிறாராம் இப்படிப்பட்ட இறைவன். இப்போ இதுவரையில் சொன்னதில் ரெண்டு வரி தான் சொல்லிக்கிறேன், டைம் ஆகிப்போச்சு, 20 நிமிஷத்தில் மற்றெல்லாம் சொல்லணும். எண்ணில் பல்குணம் எழில் பர விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும். இந்த மண் விண் என்பது நில தத்துவம், ஆகாய தத்துவம், இடையில் இருக்கிற மற்ற பஞ்சபூதங்களை நீங்கள் சேர்த்துக்கலாம். பஞ்சபூதமாகிய இந்த உலகம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயமாக நம்மை வாழ்வது கொடுத்துருக்கிறார். மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும். இதுவரெல்லாம் சொன்னதெல்லாம் கல்வி. என்ன கல்வி? ஞானக்கல்வி. மண்ணகத்தை வந்து வாட செய்ததற்கு காரணம் என்ன? வினை செய்தால் அதற்குண்டான நல்வினை தீவினையை இந்த உயிர் தானே அனுபவிக்க வேண்டும். நான் செய்த வினையை நானே அனுபவிக்கணும், அப்போ எனக்கு வர துன்பத்திற்கு காரணம் யாரு? பிறர் இல்லை. இப்போ நாம் என்ன சொல்லின்னுக்கிறோம்? அவன் தான் கொடுத்தான், இவன் தான் கெடுத்தான்னு அடுத்தவங்கள தான் காரணம் சொல்கிறோம். அதே போல் வீட்டுக்கு செய்ததெல்லாம் நான் செய்தேன்றோம். நான் செய்ய முடியாத நன்மைக்கு நான் எந்த நன்மையும் யாருக்கும் செய்ய முடியாது, எனக்கே செய்துக்க முடியல. இன்னொருத்தர் எப்படி கேட்க, இந்த பிள்ளைக்கு அடிபட்டுருக்குது, வலியை நீக்கிடுங்களாம். இப்போ நடந்தது, எங்கள் பையனுக்கு அடிபட்டு காலில் வலியில் ஊசி போட்டுன்னு படுத்துங்கிறான், வலிக்குது பண்ணுறான், என்ன பண்ண முடியும்? நான் மருந்து ஒன்றா வாங்கி கொடுக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர வலியை மாற்ற முடியுமா? வலியை தாங்க முடியாது. அவன் வலியை எனக்கு பாதி கொடுத்துரு சாமி, அவனுக்கு போல ஊசி எனக்கு போடுங்க சொல்லணும். அவரவர் வினையை அவரவரே, இதுதான் நீதி தத்துவம், இது நியாயம்னு பேர். இது அவரவர் செய்த உயிர்கள் செய்த வினைகளை அவைகளையே அனுபவித்து கிடைக்க வேண்டும். எனவே இந்த தெளிவு வருமானால் எல்லாத்துக்கும் காரணம் மற்றவங்க மேலே குறை சொல்ல மாட்டோம், எல்லாத்துக்கும் காரணம் சாமி. அவையே நமக்கு இப்படி ஒரு நன்மை செய்தான்னா முன் செய்த நல்வினை, இதுதான் கல்வி. இந்த கல்வியை தோற்றியும் அழித்தும்னு சொன்னார். எப்போ அழியும்? இந்த பிறவி முடிஞ்சு போச்சு, நாளைக்கு சாயந்தரம் 3 மணிக்கு நான் செத்து போகிறேன்னு வச்சுங்க, நான் படித்த படிப்பு என்ன ஆகும்? அதுவும் போயிடும், உயிரோடு போயிடுமா? இதில் ஒரு புத்தி தத்துவம்னு இருக்குது, இப்போ படித்ததுலாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும், அடுத்த பிறவி வரும்போது இது தொடர்ச்சி அங்கே வரும். நம்ம படிக்கிறது, நம்ம செய்கிற சிவ பூஜை நம்ம விட்டு போவோமா போகாது, நம்ம கணக்கில் இருக்கோம், அடுத்த பிறவிக்கு வரும். நல்ல வினை செய்தால் அடுத்த பிறவியில் எங்களை போல் 50 வயசுக்கு வராமல் 5 வயசுலேயே பூஜைக்கு ஆரம்பிச்சுருவாங்க, 10 வயசுலேயே பூஜைக்கு வரும் குழந்த. சின்ன சின்ன குழந்தைங்களாம் பூஜைக்கு வர்றது என்ன காரணம்? முன் செய்த நல்வினை இப்பிறவியில் பூஜை தொடரும், அந்த கல்வி அடுத்த பிறவிலையும் கொடுப்பார். கொடுத்தால் அதன் வாயிலாக பூஜை செய்து முக்தியில் சேரலாம். விசார சர்மருக்கு, சண்டீஸ்வரருக்கு 7 வயசில் ஞானம், ஞான சம்பந்தருக்கு 3 வயசில், மெய்கண்டாருக்கு 2 வயசில் ஞானம். எப்படி வந்தது? கண்ணப்பருக்கு 6 நாள் பூஜையில் முடிஞ்சு போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முக்திக்கு முற்பிறவியில் எல்லா பூஜையும் முடிச்சிட்டார், அவர் பூஜையில் பாக்கி இருந்தது வெறும் 6 நாள். 6 நாள் பூஜை முடித்தார், முக்திக்கு போயிட்டார். நாம் என்ன நினைக்கிறோம்? கண்ணப்பூர் மட்டும் என்ன சார் சீக்கிரம் போயிட்டாரு? நான் அப்படின்னா முன்பிரிவில் அவர் தவம் முடிச்சிட்டார். முன்பு செய் தவத்தின் நீட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்டேன்னு சொன்னார். எனவே தவத்தால் அன்றி சிவத்தை அடைய முடியாது. இப்படி அடுத்தது, இப்படி பல உயிர்களுக்கும் நன்மை செய்கின்ற இறைவன் துண்ணிய கல்வியை தோற்றியும் அடித்தும் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும். இப்போ சொன்ன எல்லா விளக்கும் இந்த ஒரு வரி. என்னுடைய இருள் என்பது ஆணவமலமாகிய இருள், அதை முழுமையாக முற்றும் நீக்கும் பொருட்டு என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியாக்கொண்ட கொள்கை சிறப்பு. கலையில் ஐயா பேசுகிறாங்க, அன்பு தான் முக்கியம் பூஜைக்கு. என்ன பண்ண, அன்பும் சிவமும் 2 அன்பர் அறிவிலால். அந்த அன்பினால் செய்கின்ற பூஜையில் இறைவன் நம் உள்ளத்திலே வந்து குடிகொண்டிருப்பான். இந்த 2 வரி மீண்டும் சொல்கிறான், கவனிங்க.
அடியார் உள்ளத்து அன்பு மீதூர அளவில்லாத இன்பம், அது அளவில்லாத அன்பு. அந்த அளவில்லாத அன்பு பேரன்பின் காரணமாக அப்படிப்பட்ட அடியார் உள்ளத்திலே நிரந்தரமாக குடிகொண்டிருப்பான். அதுதான் அவனுடைய கொள்கை. அப்புறம் அவனுடைய சிறப்புனார், அதான் அவனுடைய தன்மை. அவன் உள்ளே வந்துட்டான், என்ன கிடைக்கும்? முக்தி இன்பம், வேறு ஒன்றும் நமக்கு துன்பமே இல்லை. என்னாலும் இன்பமாக இப்பிரிவில் இருக்கலாம், இம்மையும் தரும் மறுமையும் தரும், மறுமை முக்தி. ஒரு பிறவி வரலாம், ஏன்னா இன்றைக்கு முன்னாடி வரலாம் செய்த வினைகள் கொஞ்சம் இருக்கலாம், அது வரலாம் கொஞ்சோண்டு ஒரு பிறவி. அப்படி திருவாசகத்தில் ஒரு இடத்துல மட்டும் சொல்கிறாரு, திருவடிக்காவும் பவமே அருளுகண்டாய்னு சொன்னார். தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாது அடியே இறஞ்சேன், அவமே பிறந்த அறிவினையேன், உனக்கு அன்பொருள்ளாம் சிவமே பெறும் திரு எய்திற்றிலேன். இந்த பிறவி கொடுத்தீங்க, நான் பல காலங்கள் பூஜை செய்யாத தவறு விட்டுட்டேன், ஆகையினால் உன்னால் ஒன்றும் குறைவில்லை. எனவே என்னால் அறியா பதம் தந்தாய், நான் அது அறியாதே கெட்டேன், என் பேரில் தான் தப்பு. அதனால் இன்னும் ஒரு பிறவி கொடுங்க, அந்த பிறவியில் பிறந்தது முதலாக வாழ்நாள் முழுது உங்களையே பூஜை பண்ணுறேன், எனக்கு முக்தி கொடுத்துருக்கும். திருவடிக்காம் பவம், பவம்ன வாழ்க்கை ஒரு பிறவி, அந்த பிறவியில் என்ன கிடைக்கணும்? எனக்கு முக்தி கிடைக்கணும், அதுக்கு ஒரு பிறவி கொடு சாமின்னு திருச்சதகம். எனவே அப்படி இறைவன் மண்ணு மாமலை மகேந்திர மதுரில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும். அடுத்தது கல்லாடத்து கலந்து இனிதருளி நல்லாளோடு நயப்பர வேதியும் பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னோடும் எஞ்சாதீண்டும் இன்னருள் உழைத்தும் கிராத வேடம் போது கிஞ்சுக வாயவள் விராவு கொங்கை நற்றடம் படித்தும் கேவேடராகி கெளிரது படுத்து மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும். இதுவரையில் அம்பாளுக்கு செய்த அருள் நிலையை ஒரு ஆறு வரியில் சொன்னார். உபதேசம் செய்யும்போது கவனமாக கேட்கணும். உபதேசம் செய்யும்போது அந்த ஞான சொற்களை கேட்காமல் பக்கத்தில் இருக்கணும் பேசின அலட்சியம் பார்த்திங்கன்னா மீண்டும் பிறவி வரும், துன்பம் வரும், நரகம் வாய்க்கும். இது நமக்கு உபதேசம் பண்ணுறதுக்காக ஞானாம்பளாக இருக்கக்கூடிய சிவசக்தி ஆகமத்தை உபதேசிக்கும் பொழுது கொஞ்சம் அசட்டையாக இருந்தாங்க. அதனால் என்னை பிரிஞ்சு நீ கீழே போன்னு சொல்லிட்டாரு அம்பாளை. அம்பாள் கீழே வந்தால் கல்லாடம்னு ஒரு தலம், அந்த தலத்திலேருந்து பூஜை பண்ணால் அந்த பூஜைக்கு மகிழ்ந்து மீண்டும் அவளை மன்னித்து விட்டுட்டார். கலந்து கூட இட்டும் போல கல்லாடுத்து கலந்து இனி தருளி, இன்னும் கொஞ்சம் பூஜை பண்ணணும், அதுக்காக பஞ்சப்பள்ளியில், அது பஞ்சப்பள்ளின்னு ஒரு ஊர், அது ஒரு தலம், அந்த தளத்தில் போய் மீண்டும் அம்பாள் தொடர்ந்து பூஜையை. இப்போ பூஜை நிறைவேறி போச்சு, இப்போ தன்னோட சேர்த்துக்கணும் இல்லையா? ஒன்று செய்த அந்த குற்றத்துக்கு கொஞ்சம் மன்னிப்பு, இன்னொரு பக்கம் வரணும். அதனால் நீ போய் மீனவர் இடத்துல ஒரு பெண்ணாக வளருன்னு சொல்லி மற்றொரு வாய்ப்பு. அதுதான் கேவேடராகி கெளிரது படுத்து. அதில் ஒரு வரலாறு உள் புதஞ்சிருக்குது. அது என்னன்னு கேட்டால், கைலாயத்தில் இது மாதிரி நடந்ததும் சக்திக்கு இப்படி ஒரு நிலை, சிவத்தை பிரிந்து கீழே வந்து பிறந்துட்டால உபதேசம் செய்யும்போது மற்றவங்களாம் வந்து குறுக்க வரக்கூடாது. அதனால் கைலாயத்தில் நந்தியம்பெருமானுக்கு யாரையும் உள்ள அனுப்பாதப்பா அப்படின்னு உத்தரவு போட்டு சாமி உபதேசம் ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் முருகப்பெருமான் வராரு, நந்தியம்பெருமானுடைய சொல்லை கேட்காமல் தானே உள்ளே போயிட்டார் கைலாயத்தில். இப்போ உபதேசம் நடக்குது, அதனுடைய நிகழ்ச்சி என்ன? அம்பாள் பிரிந்து வருகின்றால் முருகப்பெருமானுக்கு கோபம். என்ன கோபம்? எல்லாம் இந்த ஆகம சுவடி கேட்க போய் தானே இதெல்லாம் வந்துச்சு, இந்த சுவடி இருந்தால் தானே அது பிரச்சனை, எல்லாத்தையும் கடலை போட்டார். சிவபெருமான் என்னுடைய சொல்லை மீறி முருகனை உள்ள அனுப்பிச்ச காரணத்தினால நந்தியம்பெருமானா சுராமீனா பிறந்து அந்த ஆகம சுவடிகளை கடலில் தன் வயிற்றுக்குள்ளே வைத்து காக்குமாறு சாபம் கொடுத்துட்டார். நந்தியம்பெருமான் இப்போ மீனாக இருந்து உள்ள ஆகமத்துடைய காப்பாற்றி வச்சுன்னு இருக்குது ஒரு பக்கம் கடலில். முருகப்பெருமான மூங்கை பிள்ளையாய் ஊமையாக பிறந்து இந்த பூமியில் வந்து பூஜை செய்து மீண்டும் தன்னிலை அடைந்தார். முருகப்பெருமான் கீழே வந்து பூஜை பண்ணார். இப்போ ஒரு நிகழ்ச்சினால் அம்பாள் கீழே வந்தாச்சு, நந்தியம்பெருமான் கீழே வந்தாச்சு, முருகப்பெருமான் கீழே வந்து பூஜை வந்து போயிரு. இப்போது அந்த வலைஞர் மகளாக வரக்கூடிய அந்த அம்பாளை தானே ஒரு மீன்பிடி வலைஞனாக, அந்த கேவேடர் என்பது கொலைத்தொழில் செய்பவர்னு அர்த்தம். இங்கே மீன்பிடி தொழிலும் ஒரு கொலைத்தொழில் தான், வேடருக்கும் இது பொருந்தம். வேடன்னு சொன்னீங்கன்னா காட்டில் வேட்டையாடுகின்ற வேடர்கள், கண்ணப்புற போல்.
இங்கே கொலைத்தொழில் என்பது இந்த இடத்தாண்ட பொருத்தமாக என்ன வரும், கெளிரது படுது, கெளிருனா மீன், மீனை பிடிக்கிறவர், அதனால் அது என்ன வளைஞ்சர் தொழில். வளைஞ்சனாக வந்து அம்பாளை தான் மணந்து கொண்டார், மீண்டும் அந்த பழைய நிலை கொடுத்தாரு. நந்தியம்பெருமான் வயிற்றில் இருந்த அந்த ஓலைச்சுவடிகள் அனைத்தையும் மீண்டும் மகேந்திர மனையில் உபதேசம் செய்தார். கேவேடராகி கெளிரது படுத்து மாவேட்டாகிய ஆகமம் வாங்கி வாங்குதுனால்னா அங்கே ஏற்கனவே பாதுகாத்து வச்சிருந்தது மீண்டும் கையில் எடுத்து இப்போ உபதேசம் பண்ணார். அடுத்த வரியாக தான் மற்ற வைதம்மை அவைதம்மை அந்த ஆகமங்களை மகேந்திரத்திலிருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்தருளியும். சுவாமிக்கு ஐந்து முகங்கள், தற்புரு ஈசானம் தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். இந்த ஐந்து முகங்கள் வாயிலாக அகத்தியர், காசிபர் போன்ற ஐந்து முனிவர்களுக்கு உபதேசம் செய்கின்றார். அந்த ஐந்து முனிவர்களும் தனக்கு சீடராக ஒரு சில இரண்டு ரெண்டு பேர் கொடுக்குறாங்க. இப்போ முதல்ல பத்து ஆகமும் உபதேசம் அவர்கிட்டருந்து ரெண்டு பேர் கேட்டாங்க. அந்த இருபது பேர், இருபது மொத்தம் முப்பது பேர், மொத்தம் இருபத்தெட்டு ஆகமங்கள் இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. இந்த பத்து ஆகமத்தை இந்த முப்பது பேர் உபதேசம் கேட்டார்கள். மீதமுள்ள பதினெட்டு ஆகமத்தை ஒரு ஒரு முனிவருக்கு உபதேசம் செய்ய அவர் ஒரு முகத்திலிருந்து அப்படி ஐந்து முகங்கள் வாயிலாக இருபத்தெட்டு ஆகமங்கள் சொல்கிறார். இந்த பதினெட்டு பேரும் தன்னுடைய மாணாக்கர் ஒருவருக்கு உபதேசம். இப்போ அவங்க பதினெட்டு ரெண்டு முப்பத்தாறு பேர், மொத்தம் அறுபத்தாறு ஆசிரியர்கள் உபதேசமாக கைலைச்சாரலில் பெற்ற ஆகமச்சாரம்தான் இன்றைக்கி நாம் படிச்சிருக்கிற சித்தாந்த சாத்திரமும் பன்னிரெண்டு திருமுறைகளும். நவ ஆகமங்கள் நந்தி பெற்றானே திருமந்திரம், அதில் ஒன்பது ஆகமத்தை நந்தி தேவராகிட்டிருந்து அவருடைய மாணாக்கராக இருந்த திருமூல நாயனார் முதலான எட்டு பேர் உபதேசம் பெற்றார்கள். அந்த நந்தி உபதேசம் செய்த நவ ஆகமத்தை நான் மொழிகின்றேன் என்று ஒன்பது தந்திரங்களாக ஒன்பது ஆகமச்சாரமாக திருமந்திரம் விளங்குகின்றது. இதுதான் மகேந்திரமனையில் இறைவன் உபதேசம் செய்த முறை. அதுக்கப்புறமா வரக்கூடிய தன்மையில் நந்தம்பாடியில் நான் மறையோனாய் அந்த மில்லாரிய நாய் அமர்ந்த அருளியும். அரியன்ன ஆசான், மேலானவன் அர்த்தம். இங்கே ஞானமூர்த்தியாக இருந்து குருவாக இருந்து நந்தம்பாடியில் அந்தனாக இருந்து நான்கு வேதங்களுக்கு உபதேசம் செய்கின்றான். இது ஒரு ஊர். பல இடங்களில் திருவாசகம் பாடப்பட்ட பாடல் தலங்கள் இன்றைக்கு பலதும் நமக்கு அறியப்படவில்லை. இது திருவருள். நந்தம்பாடியில் நான் மறையோனாய் அந்தமில்ல அரியனாய் அமர்ந்தருளியும். அடுத்தது வேறு வேறு உருவும் வேறு வேறு இயல்பும் நூறு நூறாயிலம் இயல்பினதாகி ஏருடை ஈசன். இந்த வரியை கவனிங்க. இப்புவனியை உய்ய, இந்த புவனி என்பது இங்கே வாழ்கின்ற எல்லா உயிர்களும். நண்டு பூஜை பண்ணி அருள் பெற்ற இடம் திருந்து தேவன்குடி. சிலந்தியும் யானையும் பூஜை பண்ணது ஆனைக்கா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு. எறும்பு பூஜை பண்ணது எறும்பியூர், ஈங்கோய்மலை, இப்படி எல்லா நாரையூரில் நாரை பூஜை பண்ணிக்கிது. சகல ஜீவராசிகளும் பூஜை செய்து முக்தி பெற்றிருக்கின்றன. நூறு நூறா ஆயிரம் இயல்பினதாகி ஏருடை ஈசன் இப்புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி. சுவாமி அம்பாளோடு இங்கே வந்தான், காட்சி கொடுக்குறான். இப்போ உண்ணாமலை தாயாருடன் ஆகிய அண்ணாமலையார், அறம் வளர்த்த நாயகி சமேத கைலாசநாதர், தெரிதுங்களா, இளமுலை நாயகி சமேத திருவோத்தூர் வேதபுரீஸ்வரர், இப்படி சுவாமி அம்பாளமாக இங்கே வந்தாங்க. அதான் ஒரு உருவாயினை மானாங்காரத்து ஈரியல்வாய் ஒரு விண்ணோடு மூதலம் என்று ஞானசம்பந்தர் வாக்கில் பேசுவார். இந்த பூமியை படைக்கும்போது அம்மையப்பரா வரார். அப்பன் நீ, அம்மை நீ, தாயும் நீயே, தந்தை நீ, எல்லா தத்துவம் ஒன்று தான். சிவமும் சக்தியானது இந்த உலகம், ஆண் பெண் தத்துவம் தான் இந்த உலகத்தை படைக்கிறான். அதை தான் இங்கே சொல்கிறாரு, கூருடை மங்கையும் தானும் வந்தருளி. அதுக்கப்புறமா குதிரையை கொண்டு குடநாடதன் விசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும். இப்படி பல தலங்களில் சொல்லக்கூடிய எல்லா அருள் விளையாடல்களில் ஒரு வரலாறு மட்டும் சொல்கிறேன், முக்கியமானது. மொக்கணி அருளிய முழுத்தழல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும். கொங்கு மண்டலக கொங்கு மண்டல சதக செய்யுள்னு ஒரு நூல், அதில் இந்த மொக்கணி அருளிய முழுத்தழல் மேனி சொக்கதாக காட்டிய வரலாறை ஒரு வகையாக விவரிக்கின்றது. அது என்னென்னா, ஒரு வணிகன்
சிவபக்தன், சிவலிங்கத்தை வச்சு தினம் பூஜை பண்ணுறவன். அவனுடைய உறவினர் ஒருவர் இவரை கேலி பண்ணுற முகமாக ஒரு இருட்டில் இந்த குதிரைக்கு கொள்ளு பை இருக்குது பாரு, குதிரை கொள்ளு சாப்பிட்றது ஒரு பை தச்சு வாயில் கட்டி விட்டுருவாங்க. அந்த அந்த அது பேர் மொக்கணின்னு பேர். அதுக்குள்ளே மணலில் நிலப்பி சிவலிங்கம் மாதிரி தலைகளாக வச்சுட்டு அது ஒரு பூ போட்டு உள்ளே சிவலிங்கம் வச்சுக்கிறான், போய் பூஜை பண்ணுமாமான்னு சொன்னான். இவர் போனார், இருட்டில் இருந்தது சிவலிங்கமாக இவன் ஏற்படுத்திய ஒரு பொருளான்னு கவனிக்கலை, இறைவனையே நினைந்து அதுக்கு பூஜை பண்ணார். பூஜை முடிச்சுட்டு வெளில வந்தது அவன் கேள்வி பண்ணுறான், என்னப்பா குதிரை கொள்ளுக்கு இப்போ குதிரை கொள்ளு பைக்கு பூஜை பண்ணியா, மொக்கணிக்கு பூஜை பண்ணியான்னு கேட்டான். அவர் எனக்கு தெரியலையே பண்ணார். இவன் போய் பார்த்தா அங்கே சிவலிங்கமாகவே மாறி சுவாமி காட்சி கொடுத்தான். அப்போ மொக்கணி என்ன ஆகிப்போச்சு, கொள்ளு பை என்ன ஆகிப்போச்சு, சிவலிங்க திரும்பி என்ன ஆயிடுச்சு. அப்புறம் நம்பி திருவிளையாடலும் ஒரு திருவிளையாக புராணம், அதில் இந்த வரலாற்றை என்ன சொல்கிறாங்கன்னா, குதிரை சேவனாக பாண்டிய மன்னனுக்கு குதிரை கொடுக்க வந்த இறைவன் அந்த குதிரை சதுர்பட சாத்தாய் தானெழுந்தருளியும்னு சொல்கிறார் இந்த அடிகள். இந்த பகுதியில் சதுர்னா சாமர்த்தியம், சாத்தான் என்பது குதிரை சேவன், குதிரைக்கு தலைமை வகித்து குதிரை நடத்துகின்றவன். சதுர்பட சாத்தாய் தானெழுந்தருளியும், குதிரை சேவனாக வரான், பாண்டியனுடைய மன்னல் வந்து மன்னனுடைய அவையில் வந்து நிற்கிறாரு குதிரை. அப்படி வந்த அந்த வரலாற்றில் முக்கணி என்பது குதிரைக்கு கொள்ளு வச்சு அதை பராமரித்து கொண்டு வந்தார் இல்லையா, அந்த குதிரை சேவன் ஆகிய தொன்மையும்னு சொன்னது முன்னைய வரலாறு இப்போ பாண்டியனுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னார் அப்படின்னு ஒரு விளக்கம் வந்து. மதுரை திருவிளையாடலில் மூவருக்கு அருள் செய்தான். யார் மூவர்? பாண்டிய மன்னன் கண்ணெதிர்க்க சாமி நிற்கிறாரு, அந்த உருவத்தை பார்த்து தான் அப்படியே மயங்கி நிற்கிறான். இது என்னையா, அது குதிரை சேவகனாக வந்திருக்கான், குதிரை வைக்கிற வியாபாரியாக வந்திருக்கிறான், இவனுக்கு என்னையா அப்படி ஒரு அழகு. இப்போ நம்மளே பார்க்கலாம், இப்போ மாடு மேய்க்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அது ஒரு தன்மை அவ்வளோதானே. அவனே கோட் சூட் போட்டுன்னு அப்படி வந்தா நம்ம என்ன நினைப்போம், பட்டு வேட்டி கட்டுன்னு வந்தா நீ அது மாடு கொண்டு வைக்கிற பிடிக்கிறியா நினைப்போமே இல்லை. சுவாமியுடைய அந்த அழகு, பேரழகு, அந்த முகம் பார்த்தது ஜொலிக்குது அப்படியே சிவப்பிரகாசம். அதை பார்த்ததும் மன்னன் அப்படியே மயங்கி நிற்கிறான், இது என்னது இது சேவகன் போய் இப்படி. ஆனால் வந்தது இறைவன்னு தெரியாது, அவன் அறிவித்தாலன்னு தெரியாது. அப்புறமா நிறைய குதிரை ஆக்கினா முதிரை திரும்ப குதிரைகள் எல்லாம் நிறையா போச்சு. இது அருளியதுன்னார், ஆட்கொண்டு அருளினான்னார். என்ன ஆட்கொண்டு அருளினான்னா, இந்த திருவிளையாடல் செய்த காரணமாக அவர் மாணிக்கவாசர் தண்டனை கொடுத்தாரா, அந்த தண்டனை கொடுத்ததுக்கு காரணமாக அவர் உண்மை வைகை மணலில் நிற்க வச்சான். வைகை மணலில் நிற்க வச்ச காரணத்தினால அந்த சூட்டை தணிக்கணுன்றதுனால என்னாச்சு, வைகையில் பெருவெள்ளம் வந்தது. வெள்ளம் அடைக்கிறதுக்கு குந்திப்பா அந்த வந்திப்பாட்டிக்கு ஆள் இல்லை. இப்போ அருள் ஏன் இதெல்லாம் செய்தார்னா, வந்திப்பாட்டி அருள் கொடுப்பதற்காகத்தான் இத்தனை விளையாடல். விருந்தினனாகி வெண்காடதனில் குருந்தின் கீழ் இருந்து இருந்த கொள்கையும் குருவாகவே வந்து காட்சி கொடுக்கின்றான். பல இடங்கள்லையும் கழுக்குன்றில் கொடுக்குறாரு, திருவெண்காட்டில் கொடுக்குறாரு, திரு ஆவடுதுறையில் குரு காட்சி கொடுக்குறாரு. பல இடங்கள்லையும் சுவாமி என்றைக்கெல்லாம் வருத்தப்படுது அப்போல்லாம் குருந்தடிக்கு குருவாக காட்சி கொடுத்தார். மாணிக்காசுருடைய விருப்பம் மொத்தம் குருவாய் வந்து உபதேசம் செய்து அந்த காட்சியை பலமுறையும் கேட்டு அனுபவித்திருக்கின்றார். இப்போ மதுரையில் பாண்டிய மன்னனுக்கு அருள் தரணும், வந்திப்பாட்டின்னு ஒரு வயதானவங்க நாள்தோறும் ஒரு பிட்டு வியாபாரம், பிட்டுன்னா என்ன தெரியுது அவங்களுக்கு, பிட்டு செய்து ஒரு டப்பா அது ஒரு டம்ளரில் போட்டு கவுப்பாங்க, அது ஒரு கோபுரமாக நிற்கும், இந்த ஒரு டம்ளர்ன்றதுக்கு ஒரு ரூபா அப்படி விற்பாங்க. இப்படி இந்த பிட்டு வாணிகம் செய்து பிழைக்கின்ற ஒரு ஏழை அடியவள், பல நாளாக ஆயிரம் பிறை கண்டவள்னு வரலாறு சொல்லுது. பல நாளாக நாள்தோறும் இறைவனை மறவாது முதல் ஈடு எடுத்ததும் சாமியை வணங்கிட்டு அப்புறமா வியாபாரம் ஆரம்பிப்பாங்க. இது யாவரும் அறியாத வண்ணம் இதுவரையிலும் அந்த அடியவளுக்கும் சாமிக்கும் மட்டும் தெரிந்த இந்த தொண்டை ஊரறிய தெரியணுன்றதுக்காக பிட்டுக்கு மண் சுமந்தான். எத்தனை கருணை பாருங்கள், கூலி ஆளாக வந்து அந்த பாட்டிக்கிட்ட, அப்பா கூலி கொடுக்க என்கிட்ட பணம் இல்லைப்பா, நான் ஏழை. சரி பாட்டி, எனக்கு பசியாக இருக்குது, கூலிக்கு பதிலாக அந்த பிட்டு கொடுத்துரு, உதிர்ந்த பிட்டு எனக்கு
நாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரல வேலை செய்த பிறகு சாயந்தரமாக தான் கூலி கொடுப்போம். நம்ம சாமி முதலே கூலி வாங்கிட்டான். பசியாக சாமி நீ முதல்ல பிட்டு கொடு, நான் சாப்பிட்டு போய் வேலை செய்கிறேன்னா. அதுக்கும் அந்த அம்மா ஒத்துக்குச்சு, முடியாதவங்க பிட்டு வாங்கி சாப்பிட்டு, பிட்டு சாப்பிட்டது ரொம்ப இழைப்பாக தான், போய் கூடையை கவுத்து கம்முன்னு படுத்துனார் மரத்தடியில். மந்திரி பார்த்தார், இது என்னப்பா இது இப்படி பா, இல்லை சாப்பிட்டது இழைப்பாது, கொஞ்ச நேரம் பொறுத்து வேலை செய்கிறேன். இப்படி ஒரு திருவிளையாடல் நடத்தி அங்கே மன்னனை வரவித்து, மன்னன் பெரம்பால் அடித்த அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்பால் அடிபட்டு, மதுரை மண் சுமந்து மதுரை கோவால் மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய். இப்படி வந்திப்பாட்டி கருள் கொடுத்தாரு. காட்சி கொடுத்ததும் மன்னன் மன்னிப்பு கேட்குறான், சாமி உங்களுடைய அருமை தெரியாமல் இப்படி மாணிக்கவாசர் இப்படிலாம் துன்புறுத்திட்டேன். பாண்டியனுக்கு அருள், மாணிக்கவாசருக்கு அருள், வந்திப்பிராட்டிக்கு அருள். இப்போ உத்தரவாய்ப்பச்சு என்ன, மாணிக்கவாசர் மீண்டும் திருப்பெருந்துறைக்கு போகிறார். திருப்பெருந்துறைக்கு போன உடனே முன்ன இருந்து அந்த பூஜை தொடர்கின்றது. சாமி அங்கே என்ன செய்துட்டார்னா, இந்த சீடர்கள் அனைவருக்கும் 1000 பேருக்கும் எல்லாம் பூஜை பண்ணியிருந்துருங்க, சில நாள் கழித்து ஒரு இந்த குளத்தில் ஒரு ஜோதி தோன்றும், சிவஜோதி, அந்த ஜோதியில் எல்லாரும் கலந்து என்னோட வந்துடலாம் என்று அவர்கள் உத்தரவு. அந்த ஜோதி தோன்றுகின்ற நாள் எல்லாம் பூஜையில் இருக்காங்க, மாணிக்கவாசர் உள்பட. மாணிக்கவாசர் ஒருவரை தவிர்த்து மிச்சிருக்கிற எல்லா அடியார்களும் அருள் பெற்றவர்கள் என்ற காரணத்தினால் எல்லாம் சாமியோடு கலந்து போயிட்டாங்க. யார் மட்டும் நிற்கிறது? ஒரே ஒருத்தர் மாணிக்கவாசர் மட்டும் அங்கே இருக்கிறார். நான் சாமி, நீ தில்லையில் வந்து என்ன தரிசனம் பண்ணு. இதுதான் கடைசி பகுதி. அவர் என்ன சொல்லிட்டாரு, தில்லையில் வந்து தரிசனம் பண்ணுன்னு. இப்போ அவருடைய மனம், எல்லாரும் போனார்கள் அந்த அந்த பகுதியை, ஒரு முக்கியமான ஒரு அருள் சிறப்பை அவருடைய புகழ்ச்சியை இந்த வரி சொல்லுது. எவ்வவர் தன்மையும் தன்மையில் படுத்தும் தானே ஆகிய தயாபரன். தயவுனா இரக்கம்னு அர்த்தம், பரன்னா மேலானவன், கருணையினே வரையா கருணையே வடிவான இறைவன். ஒரு சிலந்தி பூஜை பண்ணுது, அதால் என்ன செய்ய முடியும்? அந்த எச்சில் நூலில் ஒரு பந்தல் கட்டுச்சு, சருகு கிழ விடாமல். நாம் கோயிலுக்கு போய் வாழைப்பழத்தோலை ஓரம் போட்டு வந்துடுறோம், தேங்காவோடு அங்கேயே நிற்குது. எங்கள் ஒன்றா உட்கார வேண்டியது அங்கேயே போட்டு போயிட வேண்டியது. பெரிய கோயில்லாம் இதை நடக்குது. ஆனால் சிலந்தி தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் செய்த ஒரு பூஜைக்கு என்ன கொடுத்தார், முக்தி கொடுத்தார். அதுதான் யார் எந்த உயிர் எந்த வகையான பூஜை செய்தாலும் அந்த பூஜைக்கு மகிழ்ந்து அவ்வாறே அவற்றை ஏற்றுக்கொண்டு முக்தி தருகின்ற கருணை. எவ்வவர் திறமும் எவ்வவர் தன்மையும் தன் வயிற்படுத்து தானே ஆகிய தயாபரன். சந்திர தீபத்து சாத்திரன் ஆகி அந்தரத்து இழிந்து வந்து அழகமர்பாலையுள் சுந்தரத்தன்மையோடு துதைந்திருந்தருளியும் மந்திரமாமலை மகேந்திர வெற்பல். முன்ன சொன்ன ஆகமத்தை உபதேசம் செய்த மகேந்திர மலைக்கு உரியவன் அப்படிப்பட்ட இறைவன். அந்த மில் பெருமை அருளுடை அண்ணல், அந்த மில் பெருமை அவனுடைய புகழ் எல்லையில்லாத புகழ், அவன் அருளுடை அண்ணல், அப்படிப்பட்ட கருணையே வடிவான இறைவன். எந்தமை ஆண்ட பரிசது பகரில், எங்களெல்லாம் ஆட்கொண்டான, என்னை ஆட்கொண்டான, எப்படி கொடுத்தான் தெரியுமா அந்த அருளை, இதை நான் சொல்கிறேன் என்று ஆரம்பித்து, அது முதலாக திருதசாங்கம் என்று ஒரு அரசர்க்குரிய 10 வகையான முறைகளை அவருக்கு சொல்கிறார். எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசதனால் அண்டு கொண்ட அருளி நாயினேனை நலமளிதில்லையுள் கோலமார்த்தரு பொதுவினில் வருக என ஏல என்னை இங்கு ஒழித்தருளி. என்னை மட்டும் இங்கே விட்டுட்டு தில்லையில் வந்து சேர்ந்துக்கொண்டு சொல்லிட்டு அவன் மறைஞ்சிட்டான். அன்றுடன் சென்ற அவன் உடன் சென்ற யார் சென்றார், அருள் பெரும் அடியவர் பக்தியில் சிறந்து தவத்தை நிறைவு செய்த அந்த உயிர்களெல்லாம் அவரோட ஒன்ற ஒன்ற உடன் கலந்தருள. எல்லாரும் சாமியோட கலந்து இன்புற்றதை கண்ணால் பார்க்குறோம். எனக்கு இந்த தவம் நிறைவில்லை, நான் இப்படியே இயங்கி நிற்கிறேன். நான் மட்டும் இல்லை, என்னை போன்ற இன்னும் சிலர் நிற்கிறாங்க. அன்று உடன் சென்ற அருள் பெரும் அடியவர் ஒன்ற ஒன்ற ஒரே நேரத்தில் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக போகிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துனே போகிறாங்க. நான் பார்த்துன்னு கம்முன்னு நிற்கிறோம். உடன் கலந்தருளியும்
எய்த வந்திலாறாரு. அதை செய்து அடைய முடியாதவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சிலர் நெருப்பில் விழுந்து தற்கொலை பண்ணினாங்க, எரியில் பாயவும் ஒரு சிலர் கால் விசை ஓடி கடல் புக மண்டி கடலில் விழுந்து தற்கொலை பண்ணினாங்க. பூதளமானதனில் புரண்டு விழுந்தருளி, கேட்ட பொருள் வாங்கி கொடுக்கலன்னு அந்த குழந்தைங்க தரையில் புரண்டு அழுவும் பாருங்க, அது மாதிரி அடம் பண்ணுறான், சாமி உனக்கு அருள் கொடுங்க. இப்படி துன்புற்ற அடியவர்களெல்லாம் சரி சரி இவங்களெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க, இவங்களை மட்டும் கொஞ்சம் முக்திக்கு சேர்த்துக்குப்பா அப்படின்னு கொஞ்சம் பேர் போயிட்டாங்களாம். எல்லாருக்கும் இல்லை, அந்த செய்தியை பார்க்கணும். உயிர்கள் என்றைக்கு தவத்தை நிறைந்து பக்குவம் அடைகின்றவோ அந்த வினாடியையே முக்தி. மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய பூஜை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், எந்த எதிர்பார்ப்பும் தேவையில்லை. நாமான பூஜை பண்ணியிருந்தால் அந்த அருளை தானே இறைவன் தோன்றி அருள்வான். இதுதான் இந்த சாராம்சம். நாம் கேட்க தேவையில்லை, இதுதான் வேணும், இந்த நிலை தான் முக்தின்றதெல்லாம் நமக்கு தெரியாது, சொன்னாலும் நமக்கு புரியாது, சிற்றறிவு. இறைவன் கருணையே வடிவானவன், எப்பொழுது எந்த உயிர் பக்குவம் இருக்கிறதோ அந்த நிலையில், இது ஒரு நல்லா கவனிங்க, என் குருநாதர் சொல்வார், நம்ம ஐயா பேச இருக்கிறாங்க புளிதல்லையா, யாராவது சமையல் கால் வரான்றதுக்காக முதலாளியே ஆடி கார் 50 லட்சம் ரூபா காரில் போயிட்டுன்னு வருவானா, ஆட்டோ பிடிச்சிடுவான்னு சொல்ல மாட்டான். ஆனால் இந்த அண்ட சராசரங்களுக்கு தலைவனாயிருந்து படைத்து காத்து அருள்பாலிக்கின்ற இறைவன் அடியவருக்காக தானே எளிவந்தவரான், அதான் அவனுடைய கருணை சிறப்பு. அதை இந்த பகுதியில் சொல்கிறாரு, பூதளமானதனில் புரண்டு விழுந்து அரளி கால் விசைத்தோடி கடல் புகமண்டி நாத நாத என்று அழுது அரற்றி. அப்படியே அடறாங்க, சாமி என்னை விட்டுட்டியே, எனக்கு ஒரு நிலை கொடுக்கூடாதா, அருள் கொடுக்கூடாதான்னு கெஞ்சுறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் பதஞ்சலிக்கு அருளிய பரமநாடக, இப்போ பதஞ்சலி முனிவருடைய வரலாறு சொன்னேன், ஆதிசடன் பதஞ்சலியாக இருந்து தவம் செய்து அருள் பெற்றான். அதில் என்ன ஒரு சூட்சம்னா, ஒரு உரையாசிரியர் சிறப்பாக ஒரு நயம் எழுதுகிறார். நயம் என்னென்னா, பதஞ்சலி முனிவருக்கு அருள் புரியும் பொழுது அவர் செய்த கூட அவரோட வியாக்கிரபாத முனிவருக்கும் சேர்த்து கொடுத்தீங்களே, அதே போல் இத்தனை அடியார்கள் பூஜை செய்து உள்ளே போனாங்க, நான் ஒருத்தன் கூட இருக்கிறேன், எனக்கும் சேர்த்து அருள் கொடுக்கூடாதான்னு வேண்டுதலாம். பதஞ்சலிக்கு அருளிய பரமநாடக என்று இதம் சலிப்பு எய்த நின்று எங்கினர் எங்கவும். இப்படிலாம் நடக்க எழில் பெறும் இமயத்து இயல்புடை அம்பொன் பொலிதரு புலியூர் பொதுவிதில் நடம் நவில். கைலை மலையில் பொன்மலைன்னு பேர், அப்படிப்பட்ட பொன்மலையாக இருக்கக்கூடிய அந்த கைலையில் இருக்கக்கூடிய இறைவன் இங்கே பொதுவிடில், பொது என்பது அனைவரும் காணத்தக்க ஒரு இடம், அந்த இடத்துல போய் தில்லையிலே ஆடிக்கொண்டிருக்கின்றான். நடம் நவில் கனிதரு செவ்வாய் உமையொடு காளிக்கு அருளிய திருமுகம், அங்கே தில்லைக்காளி அந்த வரலாறு தனி, காளிக்கு அருள் புரிகின்றான், உமையவளுக்கு அருள் புரிகின்றான், இந்த இருவருக்கும் அருள் புரிந்த இறைவன் தில்லையிலே ஆடிக்கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட இறைவன் இந்திய அடியவர் ஓடும் பொலிதரு புலியூர் புக்கு இனிது அருளினல், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவான். இப்போது திருப்பரந்துரையில் என்ன உத்தரவு போட்டாரோ அதற்கேற்ற மாதிரி சாமி இத்தனை அடியவர்களையும் சேர்த்துக்கிட்டு தில்லையில் போய் காத்துருக்கிறான், மாணிக்கவாசர் அருள் தருவதற்காக புக்கு இனிது இருந்து காத்துருக்கிறான். புக்கு இனிது இருந்து அருளினன் அவன் யாருன்னு கேட்டால், ஒளி தருகையிலை உயர் கிழவோனே. இப்படி இறைவன் காத்து கொண்டிருக்கிறான், அடிகள் அங்கே சென்று சேர்ந்தார். அது முதலாக சில காலங்கள் பூஜை செய்து பிறகுதான் இந்த பாடல்களை தானே வந்து ஓலைச்சுவடிகளை எழுதி திருக்கோவையாரை எழுதி அதை வைத்த பிறகு அதற்கு பிறகுதான் முக்தி நிலை. இதற்கு நிறையில் ஒரு அற்புதம் நிகழ்கின்றது, அதுதான் இலங்கையில் வந்த புத்த சமணத்திற்கும் புத்த குருவையும் வென்று புத்தர்களை சமணாக்கி ஊமை பெண்ணை பேசச் செய்த வரலாறு. அந்த ஒரு அற்புதத்திற்காக சில காலங்கள் தில்லையில் இருக்கின்றார். அதிகாரம் செய்த பூஜையின் முடிவிலே இறைவன் ஒரு நாள் இந்த ஓலைச்சுவடிகள்லாம் கொண்மை அந்த கல்லிட்டுப்படியில் வைக்கிறார். அந்தனர்கள் கேட்குறாங்க, சுவாமி இது என்ன அப்படின்னா, திருவாசகம், இதன் பொருள் என்ன, மாணிக்கவாசகர் கேளுங்க அவர் சொல்வார். இவங்க போய் கேட்குறாங்க, அவர் அழைத்து வருகின்றார்கள். அவர் வந்து ஆடுகின்ற அம்பளவனே பொருள், திருவாசகத்து யார் பொருள், என்ன பொருள், இப்போ நம்ம திருவாசகத்தை விளக்கம் பண்ண படிச்சுட்டு இருக்கிறோம், இந்த திருவாசகம் மொத்தத்துக்கு எது பொருள், தெல்லை அம்பளவன் தான் பொருள். இப்போ சிவபுராணத்தில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் என்பதுக்கு என்ன பொருள், இறைவன் பெருமையை உணர்ந்து பாடுகின்ற அடியவருக்கு அருள் தருவான். பொருள் என்ன,
திருவாசகத்தின் பொருளே அம்பலவன், ஆடுகின்ற இறைவன்தான் பொருள் என்று காட்டி, அங்கே இறைவன் இறைவனோடு மாணிக்க வாசகர் கலந்து முக்தியின்பத்திலே கலந்தார் என்பதை பிறர் கண்டிலர் என்று திருநாளை போவாருக்கு அருள்பாலித்த அதே நிலையும், நாவுக்கரசர் திருப்புகலூரிலே சிவானந்த ஞான வடிவேயாகி ஆண்ட அரசு அன்னலார் புகலூர் அன்னலார் சேவடிக்கு அமர்ந்திருந்தார், ஞான வடிவேயாகி அமர்ந்திருந்தார் என்று நாவுக்கரசர் கூடுத்த அந்த முக்தி நிலையும் போல, இங்கே மாணிக்க வாசகர் தில்லையிலே இறைவன் திருவருளிலே கலந்து இன்புற்றார் என்பதை சொல்லி இந்த அளவில் இதை நிறைவு செய்கின்றேன். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.